லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:39 ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let's read Luke 10th chapter 39th verse. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். And she had a sister called Mary which also sat at Jesus' feet and heard his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான, தெரிந்ததான, படித்ததான, நமக்கு அதிகமாக பழக்கமான ஒரு வசனம். This verse is well read verse and a familiar verse to us. ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை நாம் அங்கே பார்க்கலாம். Here we can see three members of a family. மூன்று பேரும் மூன்று குணாதிசயங்கள் உடையவர்கள். Three people had three different characters. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும், of course born of her same parents, மூன்று பேரும் ஒவ்வொரு விதமான ரீதியிலே காணப்பட்டார்கள். Everyone was having individual character. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். Jesus entered that house. ஒரு ஆள் அங்கு இல்லவே இல்லை. And one person was absent there. Totally absent. He was totally absent. சுத்தமா ஒதுங்கிட்டான். And he was completely away. But Jesus வந்து அவரை அதிகமா நேசிச்சார். But Jesus loved that person very much. இயேசுவுக்கு அவனை நல்லா தெரியும். And Jesus knew him very well. ஆனா இயேசுவின் அந்த பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மனப்பான்மை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. But he did not have the practice of being in the presence of Jesus somehow. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரெவலேஷன் அவனுக்கு இல்ல. He didn't have the revelation that he should be found at the feet of the Lord. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற இனிமை அவனுக்கு புரியவில்லை. And he didn't understand the meaning of being at the feet of the Father, Lord. நித்தியத்தில் நாம் யுகா யுகமாய் கர்த்தரோடு இருக்க போகிறவர்கள். And we are going to be with the Lord in the eternity forever and ever. எப்பொழுதும் ஆண்டவருடையே இருக்கிறார். And always to be with the Lord. எப்பொழுதும் ஆண்டவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். Always seeing the face of the Lord. எப்பொழுதும் கர்த்தரையே சேவிச்சிட்டு இருக்கிறார். Always serving the Lord. அதுதான் நமக்கு நித்தியத்தில் கொடுக்கப்படுகிற ஊழியம். அதுதான் நம்முடைய நித்திய வாழ்வு. And that is the eternal life and that's the ministry given in eternity to us. அப்ப நம்ம அதுக்கு அப்படி போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு காலம். To have that experience even in this world we should be at the feet of the Lord. இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. And there is another sister. அவளுக்கு வந்து எப்பொழுதும் வேலைகள் அதுதான் அவளுடைய பிரச்சனைகள். And she was always having a lot of work and that was her problem. ஒரு சில கவலைகள் அவளுக்கு இருந்துச்சு. And she had some burdens and sorrows. வேலை செஞ்சிட்டே இருக்கணும். Always she wanted to work. அடுத்து அவளுக்கு வந்து question பண்ணிட்டே ஆண்டவர்ட்ட கூட போய் பிரச்சனைய பண்ணிட்டே இருப்பா. Always to raise questions and create trouble with the Lord. ஆண்டவர்ட்டே போய் சொல்றா உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறா. Even complain to the Lord, don't you mind this, don't you not care for this. இதுல third ஒரு person இருக்கு. And there is another third person. அவ வந்து வெளிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியும் போகல. உலக கவலைகள்ல சிக்கிக்கொள்ளவும் இல்ல. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்தா. Neither left the presence of God nor caught in the worldly worries but always at the feet of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அங்க நாம் பார்க்கும் பொழுது அவ வீட்டு வேலையை பத்தி கவலை இல்லாதவள் அல்ல. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல இருக்கணும்ங்கிற கவலை உள்ளவள். She was not worried. We cannot say that she didn't have the worries of the house, but she had the worry to be at the feet of the Lord. ஒரு சில வீட்ல உள்ள வேலையை செய்ய மாட்டாங்க. நான் ஜெபத்துக்கு போறேன் நான் ஜெபத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல ஒரு பெரிய குப்பை கூட மாதிரி துணி கூட இருக்கும். That some people will not work at home saying that they are going for prayers, the in the dustbin all our dirty clothes will be accumulated. சில வீடுகளுக்கு போனா உள்ளே காலையே வைக்க முடியாது. When we enter some houses we cannot keep our feet anywhere. நம்ம போன உடனே தான் காலையில இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படிட்டு நம்மள நிப்பாட்டி வச்சிட்டு போயிருவாங்க. And saying that since morning I have been trying to do this, they will ask you to stand and do the work. انا கேட்டா நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன் பாங்க. But I was praying. நான் என்ன சொல்ல வர்றேன். But what I want to say, ஆண்டவருடைய பாதத்துல இருக்க வேண்டிய நேரத்துல நீ இருக்கணும். At the time we have to be at the feet of the Lord, we have to. கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதை குறித்து இன்றைக்கு மெசேஜ். Today's message is to be at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துல இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? If you are at the feet of the Lord, what we will receive? நீ ஆண்டவருடைய பாதத்துல இருந்தா கர்த்தர் உனக்காக என்னெல்லாம் செய்வார்? If you are at the feet of the Lord, what the Lord will do for you? ஒன்று உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ங்கிறது தெரியணும்.
First you should know what you will receive. கர்த்தர் உனக்காக என்னெல்லாம் செய்ய போறாருங்கிறது தெரியும். Also you should know what the Lord is going to do for you. மூன்றாவது நம்முடைய மைண்ட் எப்பவுமே கர்த்தருடைய பாதத்திலே கிடக்கணும். Thirdly our mind should be always at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்திலே தான் நாம் இருக்க பழகணும். We should learn to be at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்தில் இல்லாம நாம் எங்க இருந்தாலும் பிசாசு நம்மளை வந்து ஈஸியா தட்டிடுவான். If you are not at the feet of the Lord found anywhere very easily the devil will make us to fall. தேவனுடைய பாதத்திலே இருக்கிறவன தொட முடியாது. And he cannot touch the person who is at the feet of the Lord. ஏனென்றால் தேவனுடைய பாதத்திலே இருக்கும் பொழுது அவனுக்கு போதனை கிடைச்சிட்டே இருக்கும். Because at the feet of the Lord he will be getting message from him. நீ ஒருவேளை செயின்டா இருக்கலாம். You may be a saint. இல்லட்ட ஒரு பெரிய பரிசுத்தவன் போல நீ நடிக்கலாம் இல்லட்ட உண்மையா கூட நீ பரிசுத்தவனா இருக்கலாம். Or you may pretend to be a saint or really may be a saint. ஆனா பரிசுத்தவன் எப்படி இருப்பான்? But how a saint will be? பரிசுத்தவான் எங்க இருப்பா? Where a saint will be? அப்படியே white and white போட்டு மீசை எடுத்து நகை எல்லாம் கழுத்தி அப்படியே ஸ்தோத்திரம் 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 அப்படிட்டே இருப்பானா? And will he be always praising the Lord? பரிசுத்தவான் எப்படி இருப்பாரு? How a saint of God will be? உபாகமம் 33:3 பார்க்கும் பொழுது In Deuteronomy 33:3 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் Yeah he loved the people all his saints are in thy hand and they sat down at thy feet everyone shall receive of thy words ஒரு பரிசுத்தவான் அவன் எங்க கிடப்பான் Where a saint of God will be சொல்லுங்க ஒரு பரிசுத்தவான் எங்க விழுந்து கிடப்பான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பான் Only he will fall at the feet of the Lord அவன் இருக்கிற இடம் பரிசுத்தவான் சொன்னா அவன் இருக்கிற இடம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அங்க ஆண்டவர் சொல்ற போதனைகளை கேட்டுக்கிட்டே இருப்பான் The place of the saint will be the feet of the Lord there he will receive the word of the Lord இன்னைக்கு மனுஷன் காலில் போய் நம்ம விழுறோம் Today we fall at the feet of man இந்த கல்யாணத்தன்னைக்கு மாமியார் காலில் மாமனார் காலில் ரோட்ல வந்தவன் போனவன் எல்லா காலிலும் விழுந்துருவான் At the time of marriage they will prostrate at the feet of everybody சிலர் குருக்கள் காலில் வந்து விழுவாங்க Some will fall at the feet of the priest சில மனுஷர் காலில் விழுறாங்க Some fall at the feet of a man அரசியல்வாதிகள் ஹெலிகாப்டருக்கு முன்னால விழுறாங்க And the politicians fall before the helicopter ஹெலிகாப்டருக்கு முன்னால கூட விழுறாங்க ஆள் கால் கூட அங்க இல்ல And even no feet but they fall before the helicopter அதான் ஒருத்தன் சொன்னா ஹெலிகாப்டர் நிழலை பார்த்து ஒருத்தன் கும்பிடுறானாம் One worships the shadow of the helicopter இப்படிதான் நீ வாழ்க்கை போயிட்டு இருக்கு That's how the life goes today பைபிள்ல கூட இப்படி ஒரு சிலர் காலில் விழுந்ததாக பைபிள்ல இருக்கு In Bible also we see some people falling at the feet ஒரு சிலர்லாம் மனுஷன் காலில் விழுந்தது பைபிள்ல இருக்கு Bible says some people fall at the feet of somebody தூதர்களுடைய காலில் விழுந்தது பைபிள்ல இருக்கு falling at the feet of the angels found in the Bible யோவானுக்கு தூதன் கொண்டு போய் வெளிப்படுத்தல எல்லா இடத்தையும் காண்பிச்சான் And to John the angel revealed everything எல்லா இடத்தையும் காட்டி முடிச்ச உடனே having shown every place இவன் பொத்துன அவன் காலில் விழுந்துட்டான் He fall at his feet யார் காலில் Whose feet யோவான் அப்போஸ்தலன் யார் காலில் விழுந்துட்டான் எல்லாத்தையும் சுத்தி காட்டின தூதன் காலில் போய் பொத்துன்னு விழுந்துட்டான் John the apostle fall at the feet of the angel who showed him everything அவன் சொன்னான் ஏய் இந்த வேலையை நீ இனிமே செய்யாத செய்யாத நீ ஒரு ஊழியக்காரன்னா நானும் ஒரு ஊழியக்காரன் And we are both the ministers of God don't do this வெளிப்படுத்தல் 22:8 Revelation 22:8 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் அவன் சொல்றான் நானும் ஒரு ஊழியக்காரன் I am also your fellow servant. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 25 வசனத்துல பேதுருவினுடைய காலில் ஒருத்தர் விழுந்துட்டான். In Acts 10:25 at the feet of Peter one man fell. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். And as Peter was coming in. அடுத்த வசனம். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன் தான் என்றான் அங்க தூதன் சொல்றான் நான் ஒரு ஊழியக்காரன் நீயும் ஊழியக்காரன் இப்ப இவன் சொல்றான் நீயும் மனுஷன் நானும் மனுஷன் என் காலில் என்ன செய்யாத விழாதன்னு சொல்றான் The angel said both of us are fellow servants and here he said both of us are men and don't fall at my feet நான் ஒரு வீட்ல ஒரு சினிஃபீல்ட்ல ஸ்டண்ட் மாஸ்டர் வீட்ல உட்கார்ந்திருந்தேன் Once I was seated in the house of a stunt master in Sinifield அவர் நம்ம விசுவாசி He is our believer அவர் வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் And I was conversing with him திடீர்னு அவர்ட்ட பயிற்சி எடுக்கிற அந்த சண்டை வீரர்கள் கொஞ்ச பேர் வந்தாங்க Some of his trainees came there அவங்க வந்தாங்க And they came there வந்த உடனே நேரா வந்து இவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நேரா வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான் They came, touched his feet and worshipped him and went
எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, குருவுக்கு மாஸ்டருக்கு அவங்க என்ன செய்யணும், வந்த உடனே டச் பண்ணிட்டு போயிடுவான். ஒவ்வொருத்தனும் யாரா இருந்தாலும் சரி, வந்து காலை தொட்டு தான் போவான். அதுதான் அவனுடைய பிராக்டிஸ். And the practice of every disciple is to touch the feet of the master. நம்ம ஆளுங்க கல்யாணத்தன்னைக்கு மாமனார் காலில் விழுவான், மாமியார் காலில் விழுவான். அதுக்கு பிறகு அவங்க முகத்துல கூட விழ மாட்டான், முகத்துல கூட முழிக்க மாட்டான். At the time of marriage they will fall at the feet of the in-laws. Afterwards they won't even face them. அதாங்க தவறு. That's wrong. மனுஷன் காலில் விழாத. Don't fall at the feet of man. ஆனா அதுக்காக மரியாதை செலுத்தாம இருக்க கூடாது. But at the same time you should not fail. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். We should be first to honor others. நீ வந்து கர்த்தரை பணிந்து கொள்ளணும். And we have to worship the Lord alone. ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழணும். And fall at the feet of the Lord. அங்க உட்கார்ந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். Only there we can receive everything. இன்னைக்கு अनेक கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறது இல்ல. And many do not fall at the feet of the Lord today. ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துட்டீனா உன்னுடைய வாழ்க்கை சக்சஸ் ஆயிடும். If you fall at the feet of the Lord your life will be successful. நீ வேற எங்கயாவது தெருத்தெருவா ஓடுறதுனாலயோ, சொந்தக்காரன் வீட்டுக்கு போறதுனாலயோ, மனுஷனை தேடுறதுனாலயோ எங்க போனாலும் நடக்காது. ஒரு காமனர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட சரியாயிடும். If you run in the streets and fall at the feet of other people, no use, but you sit at the feet of the Lord. நீ கர்த்தருடைய பாதத்தில் வந்தா நடக்க போற சம்பவம் என்னன்னா, கர்த்தர் உனக்கு முன்னால எல்லா வல்லமைகளையும் ஓம் பாதத்தில் விழ வைப்பார். If you fall at the feet of the Lord before you, the Lord will make all other powers to fall at your feet. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat that. எங்க தேவனுடைய பாதத்தில் விழுகிற மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பாதங்கள்ல கர்த்தர் மற்ற வல்லமைகளை விழ வைப்பார். At the feet of those people fall at the feet of the Lord will make the other powers to fall at their feet. நீ கர்த்தருடைய பாதத்தில் விழலனா உன் முன்னால ஒரு வல்லமை விழாது. If you don't fall at the feet of the Lord, no power will fall before you. அது உண்மைன்னு சொல்றவங்க கையில விருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்ட உனக்கு முன்னால எவனுமே நிக்க முடியாது. If you fall at the feet of the Lord, none can stand before you. நீ முழங்கால் போட்டேனா உனக்கு முன்னால எல்லா வல்லமையும் முழங்கால் போடும். If you stand on the knees, all other powers will bend before you. 47ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Psalm 47:3, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். எப்படி ஆண்டவர் எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தையை சொல்றாரு. How clearly the Lord speaks here. நீ கர்த்தருடைய பாதத்துல விழுந்தீனா ஜன ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் உன் பாதங்களுக்கு கீழே வரும். If you fall at the feet of the Lord, the people and the nations will come under your feet. அதுதான் தேவனுடைய திட்டம். That's the plan of the Lord. அதுல மாற்றமே கிடையாது. No change in that. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Hebrews 2:7, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. Thou madest him a little lower than the angels, thou crownest him with glory and honor, and didst set him over the works of thy hands. என்னது? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலமும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதுதான் தேவனுடைய ஏற்கனவே உள்ள திட்டம். The plan of the Lord is to subdue all things under the feet of the man. எல்லா வல்லமையும் உன் காலுக்கு கீழே தான் வரணும். All power should come under your feet. ஒருவேளை இன்னைக்கு அந்த வல்லமைகளெல்லாம் உன்னை ஓடிக்கி, உன்னை நெருக்கி, உன்னை பயங்கர சித்திரவதைக்குள்ள கொண்டு போகலாம். Today those powers may suppress and torture you. உனக்கு பலவிதமான போராட்டங்கள் வரலாம். And you may have many struggles. உன்னை இன்னைக்கு அசட்ட பண்ணுவாங்க. Others may despise you. இன்னைக்கு உன்னை ஒடுக்குவாங்க. They may set you aside. உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. They will torture you. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீ கர்த்தருடைய பாதத்துல விழுந்தினா, but one thing, if you fall at the feet of the Lord today, avangalla oon kaaladila vandu uluvaanga, they all will come under your feet. Isaiah 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். The sons also of them that afflicted thee shall come bending unto thee, and all they that despise thee shall bow themselves down at the soles of their feet, and they shall call thee the city of the Lord, the Zion of the Holy One of Israel. நீ இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் விழு. You fall at the feet of the Lord today. உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாரும் உன் கால்ல வந்து விழுவாங்க. Those who afflicted you and despised you will come under your feet. நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. When we consider the life of Joseph. அவனை யோசே அந்த போத்திபாருடைய மனைவி அவனை ஒரு
மாம்ச இச்சை உள்ளவனாக வெளிப்படுத்தி விட்டாள். Potiphar's wife revealed him as the man with a carnal lust. அவன் மேல ஒரு அருவருப்பான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டாள். And blamed him with an abominable accusation. அங்க அவனுக்கு நியாயம் பேசுறதுக்கு சக்தி கிடையாது. And he didn't have right to justify. அவன் ஜட்ஜ்மென்ட்ல தள்ளப்பட்டான். And he was pushed into judgment. நியாயத்தீர்ப்பு அவனுக்கு கிடைத்தது. And he received the judgment. என்ன சிறைச்சாலையில் கிடப்பது. He was imprisoned. எத்தனையோ வருடம் உள்ளே கிடக்குறான். And many years he was in the prison. இன்னைக்கு மாதிரி ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீலோ இல்லாவிட்ட ஷூரிட்டி கொடுக்கிறதுக்கு ஆட்களோ கிடையாது. And in those days no people to plead for him. ஏன்னா அவனுக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட்டிவா ஆளே கிடையாது, மனுஷனே கிடையாது. He didn't have anyone to support him. அவன் தனியா கடந்துகிட்டே இருந்தான். And he was alone. என்ன நடந்தது? What happened? நாட்கள் வந்த பொழுது அவன் உயர்த்தப்பட்டான். When the days came he was lifted up. தேவன் முதல் செஞ்ச வார்த்தை என்ன, காரியம் என்ன தெரியுமா? The first work the Lord did was பார்வோனுக்கு முன்னால அவன் நிக்கிறான். He stood before Pharaoh. பார்வோன் சொல்றான், இன்னையில இருந்து சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உயர்ந்தவன், மத்த எல்லாம் இவன் தான் ஃபுல் பொறுப்பு. Pharaoh said only in the throne I am above him but all things will be under him he said. அப்படினு சொல்லிட்டு having said so first ஒரு கமாண்ட் கொடுத்தான். He gave a first command. என்ன கமாண்ட்? What command? எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுன்னு. All fall at his feet and worship him. இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். This was the first command. அங்க யார் நிக்கிறா? Who was standing? போத்திபர் நிக்கிறா. Potiphar was there. எல்லாம் நிக்குது அங்க. எல்லாம் இவனை குற்றம் சாட்டி இவனை பிடிச்சி அடிச்சு சட்டையை கிழிச்சு இழுத்து கொண்டு போய் விட்டவெல்லாம் அங்க நிக்கிறான். All those people beat him and brought him there. இந்த வார்த்தை வந்த உடனே எல்லாரும் குப்புற முகம் குப்புற விழுந்தார்கள். When this word came all fell before him. தண்டனிட்டு வணங்குங்கள்னா சல்யூட் கிடையாது. கீழே விழுந்து வணங்குங்கள்னா சல்யூட் பண்றதல்ல. Falling at the feet means not merely saluting. தண்டனிட்டுனா அப்படி அப்படி செய்யணும், முகங்குப்புற பொத்துன்னு விழுந்துடணும். They should prostrate on face before him. நின்னுட்டு இருக்கிறது ரெண்டே பேர் தான். Only two people were standing. ஒன்று பார்வோன், அடுத்து யார் நிக்கிறா? யோசேப்பு நிக்கிறா. One was Pharaoh, another one was Joseph. அவ்வளவு பேர் முகங்குப்புற விழுந்துட்டான். All others fell on their faces. இதுதான் பைபிள்ல ஏசாயா 60ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை ஓடுக்கினவர்கள், உன்னை குற்றம் சாட்டினர், உன்னை நியாயம் தீர்த்தவர்கள், உன்னை அற்பமா எண்ணின எல்லாரும் உன் காலில் வந்து விழணும். அப்படின்னா நீ கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். This is the promise said in Isaiah 60th chapter and all those despised you, oppressed you will come and fall at your feet for that you have to fall at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துல விழுகிறதுன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. And to fall at the feet of the Lord what we need. ஆண்டவருடைய பாதத்துல நீ விழுந்து கிடந்தீனா அதனுடைய சமூகமே வித்தியாசமானது. If you fall at the feet of the Lord the presence itself will be something different. நம்மள மாதிரி முஸ்லிம்கள் முழங்கால் போடுறது இல்ல. Like us the Muslims don't stand on the knees. அவங்க முழங்கால் வித்தியாசமானது. And their way of standing on the knees. நம்ம உடனே நெடுமுழங்கால் போடுவோம், அப்படிமோ உடனே நேர முன்னாடியில நின்றுவோம். And we will stand on our knees erect. அப்படிதானே? அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம், அது சரி. And that's how we practice. பழைய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. In the Old Testament it was not so. எலியா கர்மேல் மலையில் ஏறி Elijah went up Carmel. அங்க என்ன செஞ்சா? What did he do? தன்னுடைய முகம் தன் முழங்கால் படியில் படும்படியாக தரை மட்டும் குனிந்து. He bowed to the ground that his head may touch his knees. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பயங்கர யோகாவோட டஃபா இருக்கும். If you practice this it will be tougher than yoga. முழங்கால நின்னு standing on the knees அப்படியே குனிஞ்சு bending down இந்த தலை வந்து எங்க படணும் முழங்கால படணும். Forehead should touch the knees. அப்படி ஒரு பிராக்டிஸ், அப்படி ஒரு ஜபம் நின்னு பண்ணாம பாருங்க. முழங்கால நின்னு ஜெபிச்ச உடனே வானம் திறக்கப்பட்டது, ஒரு பெருமழை பொழிந்தது. When he prayed in that posture the heavens opened and there was a heavy rain. 1 ராஜாக்கள் 18th அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது in 1 Kings 18th chapter 42nd வசனம் 42nd verse ஆகா போஜனபானம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. குனிஞ்சு பாருங்களேன், பாதி வருக்கு குனிய முடியாது, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. And it's impossible, it will be difficult to do so. முஸ்லிம் அப்படி பண்றாங்க. But Muslims pray like this. அவங்க அதே ஸ்டைல்ல தான் அப்படி பண்றாங்க. In the same style they worship God. உங்கள்ள எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்துல விழுகிற ஒரு பிராக்டீஸ் கொண்டு வரீங்க? How many of you want to fall at the feet of the Lord and practice that? முழங்காலால சாதிக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது. Nothing can go without done on standing on knees. முழங்கால போட்டுட்டே நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். If you stand on the knees you have overcome. அதுக்காக முழங்கால் போடுவேன்னு அப்படி சுவாய் அது பிறகு ஏறி போயிடும் டப்புன்னு கிளம்பிடும், அப்படி அல்ல. நிக்கணும்,
You should stand on the knees for long. உனக்கு இங்க சபையில நிக்கிறது மத்தவங்க முன்னால நிக்கிறது வெக்கமா இருக்கா? அதுக்குதான் இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களுக்கும் சொன்னாரு, போய் உன் அறை வீட்டை பூட்டிக்கோ. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியாது, உன் புருஷனுக்கும் தெரியாது. கதவை பூட்டு, அந்த ரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு, கத்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். If you feel shy to kneel before others, you shut yourself in your room and call unto the Lord will openly bless you. நீ கரெக்டா இருந்தா, If you are right, எல்லா வல்லமையும் உன் காலில் விழணும். All powers will fall at your feet. அப்படிதான் பைபிள்ல வார்த்தைகள் இருக்கிறது. And that's how we see the words in the Bible. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, In Revelation 3rd chapter, ஒரே ஒரு சபையை தான் கர்த்தர் பாராட்டுகிறார். The Lord appreciates only one church. ஏனென்றால் அந்த சபை தான் கர்த்தரை மறுதலிக்கவில்லை, பிலதெல்பியா சபை. And that is the church, Philadelphia's church, didn't deny God. அந்த சபைக்கு கர்த்தர் சொல்கிற என்ன? And what did the Lord say unto the church? எல்லா வல்லமைகளும் உன் பாதங்களுக்கு கீழாக வரும். All powers will come under your feet. அதனுடைய அடையாளம் என்ன? What's the sign of it? நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன். I love thee. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் Revelation 9th வசனம். Revelation 3:9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். Behold, I will make them of the synagogue of Satan, which say they are Jews and are not, but to lie. Behold, I will make them to come and worship before thy feet and to know that I have loved thee. சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் உன் காலில் வந்து விழும். A group of the Satan will come and fall at your feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவர் தன்னுடைய குமாரனுக்கும் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given this promise to his son. இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். Today Jesus is on the right hand of the Father. எது வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு? How long he will be seated there? 110 சங்கீதம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Psalm 110 first verse, அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. He gave a reason for that. நான் உனக்கு உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடி ஆக்கி போடுற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே உட்கார்ந்திருங்க. Until I make the enemies thy footstool, you be on my right hand. 110:1. Psalm 110 first verse. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். The Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thine enemies thy footstool. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதே. And today's subject is to be at the feet of the Lord. நீ கர்த்தருடைய பாதத்தில் இருந்தா கர்த்தர் உன் முன்பாக எல்லா வல்லமைகளையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். If you are at the feet of the Lord will bring all other powers under your feet. முதலாவது ஒரு விசுவாசி கர்த்தருடைய பாதத்தில் இருந்தா என்ன செய்யணும்? First of all, if a believer is at the feet of the Lord, what he has to கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். He should listen to the word of the Lord. அதான் முக்கியம். That's important. வசனம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும் கர்த்தருடைய திட்டமும். The word means the words in the Bible and also the plan of the Lord. இப்போ உன்னிடத்துல எல்லாமே வசனம் மூலமா பேசணும்னு சொல்ல முடியாது. We cannot say always he would speak in words. நீ போகிற பாதைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை உனக்கு சொல்லுவார். He will give the words according to the path in which you go. அது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கும், பரிசுத்தத்தின் அடிப்படையில் இருக்கும், தேவ சித்தத்தின் அடிப்படையில் இருக்கும், இல்லாவிட்டால் வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கும். It will be based on your faith, the word of God or in the plan of the Lord. தேவனுடைய பாதத்திலிருந்து வசனத்தை கேட்கணும். We should be at the feet of the Lord, listen to the word of the Lord. இப்படி நீங்க பிரசங்கத்தை கேக்குறது ரொம்ப நல்லது. Listening to such messages is very good. இதே போல சும்மா இருக்கிற நேரத்துல கர்த்தர்ட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க கேளுங்க. Similarly, whenever you are free, you should listen to the word of the Lord. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும்போது, when Pastor Joel said, ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை பெற்றுக்கிட்டு படுக்கையில இருந்து எழும்புன்னு சொல்வார். Every day receive a word from the Lord and get up from your bed. அப்படி ஒரு பிராக்டீஸ் எல்லாம் வந்துட்டோம்னா மதுரை எங்கேயோ போய்டும். If you come into that practice, Madurai will go somewhere. ஒவ்வொரு குடும்பமும் எங்கேயோ போய்டும். Every family will go anywhere. இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில் எழுந்த உடனே மன்னா இல்லாம அவங்க அடுத்த பிரயாணத்தை தொடர மாட்டாங்க. Israelites without manna will not start their journey. அதுவும் சூரியன் உதிக்கிறதுனால எடுத்துருவாங்க. Before the sunrise they will pick it up. அதுதான் அவங்களுடைய ஜீவனாக இருந்தது, ஜீவாதாரமாக இருந்தது. That was the food of their life. அன்றிலால் வசனத்தை கேளுங்க. So listen to the word. ஒரு சில பிரசங்கத்தை கேட்கும்போது படம் வரையறாங்க. When listening to the message some will be drawing pictures. நாய், பூனை, இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பான். அது புத்தி அப்படித்தான் வேலை செய்யுது, வேற என்ன பண்ண முடியும்? They will be drawing some dogs or cats and the இன்ன ஒரு சிலர் அப்படி இல்ல, வசனம் கேட்க தொடங்கிட்டா அவ்வளவுதான், அதோட தூக்கம்தான். பிசாசு ஏறி உட்காந்துரும். அது ஊழியக்காரனோ விசுவாசியை ஏறி உட்காந்தா முடிஞ்சது. முடியும் போது பாட்டு பாடும்போது சோத்திரம் முடிஞ்சு போச்சா, முடிச்சாரு அவரு அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருக்கும். Some when the message starts they will fall asleep. Only at the end of the message they will wake up and go. ஒரு சிலர் அப்படி இல்ல, some are not கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க, இது என்ன சரியா,
இப்படி இருக்கும். அதுக்கெல்லாம் நான் வசனம் இப்ப சொல்ல போறேன். வரிசையா even while listening to the message they will be criticizing that in the mind. கர்த்தருடைய பாதத்துல இருந்தா நீ வசனத்தை கேட்கணும். If you are at the feet of the Lord, you should listen to the words of the Lord. நான் 1 hour பேசுறேனா அதுல ஒரு வார்த்தை உனக்கு இருக்கும். If I speak for 1 hour, one word will be there for you. ஏதாவது ஒரு வார்த்தை உனக்குன்னு வந்து சேரும். At least one word will be there for you. அதுல அத பிடிச்சிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். And holding on to that you can proceed. இல்ல 1 hour பேசுறது கூட உனக்கே வந்துரும். Or 1 hour message will be holy for you. கர்த்தர் ஒன்ன இடத்திலேயே பேசிடுவார். The Lord will be speaking to you alone. முழுவதும் உனக்காகவே வந்துட்டு இருக்கும். The whole thing will be for you. முதலாவது வசனத்தை கேட்கணும். Firstly you should listen to the word. இன்றைய மெஸ் இன்னைக்கு நீங்க பாருங்க காலையில எந்திரச்ச உடனே பேப்பரை வாங்குன உடனே படபடபடன்னு பிரிக்கிங்க. எங்கெல்லாம் நடந்துச்சு, குண்டு வெடிச்சது, செத்துது, வந்தது, போனது எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. Every morning you begin to read the newspaper. அப்படிதானே? It's not so. ஒரு சிலர் அப்படி இல்ல. காலைல எந்திரச்ச உடனே டியூன் பண்ணிடுவாங்க. பாட்டு கேட்கும், ஏதாவது மெசேஜ் கேட்கும், ஏதோ ஒண்ணு கேட்கும். Some will switch on the sets and there will be music or a song and a message from that. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ். Everyone having different practice. ஆனா நான் என்ன சொல்றேன், நீ கர்த்தருடைய வசனத்தை கேளு. But I say you listen to the words of God. அந்த பெண் வந்து அந்த வீட்ல மூணு பேர்ல அவளும் ஒருத்தி. And that woman was one among the three in the family. ஆனா அவளுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய பாதத்துல இருந்து வசனத்தை கேட்கறோங்கிற ஒரு மெண்டாலிட்டி இருந்துச்சு. But only she had the mentality to hear the word of the Lord at his feet. ஏன்னா வசனத்துல ஜீவன் இருக்கு. But there is because there is life in the word. யோவான் முதலாம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, when we see John first, ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை மனிதருக்கு ஒளியா இருந்தது. And that word was light. அந்த வார்த்தை மனுஷருக்கு ஜீவனாய் இருந்தது. And that word was a life to man. அதுதான் தேவன், அதுதான் ஜீவன், அதுதான் ஒளி. That is God, that is life, that is light. ஆனபடினாதா அதுதான் வாழ்க்கையினுடைய வெளிச்சம், அதுதான் ஜீவனே. And that is the light of the life and that's the life itself. ஒரு நாள்ல உனக்கு வசனம் கிடைக்கலனா அன்னைக்கு முழுசு நீ எம்டி. And if you don't receive a word on one day, you are whole day empty. அதுக்கு தான் நாங்க தங்கவசன காலண்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல. That's why we have that golden word calendar. Golden text calendar வாங்கி வச்சிருக்கோம். We have the golden verse calendar. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படினா அன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சீக்கிரமா செஞ்சிரணுமா? And it is said that what you have to do, do it immediately. Should we have to do that? அதெல்லாம் வசனம் வந்து சும்மா ஒரு பக்திக்காக சிஎஸ்ஏ காரங்க அந்த காலத்துல செஞ்சு வச்சது. ஒரு வசனமாவது ஒண்ணுமே படிக்காம போறான், இதையாவது படிச்சு தொலைன்னு சொல்லி வச்சதுதான் அந்த ஒரு வசனம். CSA people made that practice, at least let them read one of our one verse. நீங்களும் அதே ஒரு வசனத்தை பிடிச்சிட்டே நிஞ்சி கூடாது. அதுல பாதி வசனம் கூட இருக்காது. அந்த அந்த கேப்புக்குள்ள என்ன வருதோ அத தான் போடுவான். Only a part of the verse will be there. அப்படிதானே? நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை வந்து ஓடி வந்து விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனா அதுக்கு முன்னாலே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு முந்தின வசனம், நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி பின்பு ஆபத்து காலத்தில் என்ன செய்ய. அதுக்கு முன்னால் நீ என்ன செஞ்சிருக்கணும், பிரச்சனையான நேரத்தில் நீ என்ன செஞ்சிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி உன் பொருத்தனை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு திருப்பி வந்து என்னை கூப்பிட்டு நான் வருவேன்னு சொல்ற. நமக்கு பிடிச்ச வசனம் என்னது? ஆபத்து காலத்தில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா கூப்பிடு, உடனே உள்ள வந்துருவாரு. At the time of trouble you call unto me and we are pleased with that verse since it is a promise and before that verse and there is a big condition given there. முந்தியெல்லாம் நம்ம சபை எல்லாரோடும் மிங்கிள் ஆயிருந்துச்சு. In those days our church was mingling with other people. அப்பப்ப கிறிஸ்டியன்ஸ் மீட்டிங் போடுவாங்க. And then and there the Christians will conduct meetings. இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, அந்த வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு எல்லா பாஸ்டர்ஸும் பேசுவாங்க. All pastors will interpret the verses. ஒரே வசனத்தை எல்லாரும் பேசுவாங்க. And all will speak on one verse. அப்ப CPM பாஸ்டர்ஸ் அதுல பேசுவாங்க. CPM pastors also will speak there. கொஞ்ச நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. For some days it was going on. அதுல அதிகமா பிரதர் பாக்கியராஜ்னு ஒருத்தர் தான் நம்ம மிஷன் சார்பில் கலந்து கொள்வார். And mostly Pastor Pakiraj will take part in that often. அவர் பிரதர் எல்டரா இருக்கும்போது சென்டர் பாஸ்டர் மாதிரி சென்டர் தூத்துக்குடியில சென்டர் பாஸ்டராவே ஆக்ட் பண்ணார். And as when he even when was a elder he was practicing as அவ்வளவு வல்லமையான பிரசங்கியார். And he was a powerful preacher. அதனால சவுத்ல எந்த மீட்டிங்ல இவரை தான் உள்ள விடுவாங்க. So in the southern region only he will be allowed to preach. கொஞ்ச நாள் அந்த பிரீச்சிங் இவர் போனார். And he went for the preaching for some day. அவங்க ஒரு வசனம் பேசினா சாரி அதுக்கு முந்தின வசனத்தை தொடருவோம் அப்படிம்பாரு. If they speak on one verse he will say sorry let us go into the previous இல்ல அதுக்கு அடுத்த வசனத்துக்கு வந்து பாரு. At see the next verse. நீ அந்த ஒரு வசனத்துல நிக்கிற. Why do you stick on to one particular comma போட்டு வருது பாரு அடுத்த லைன் அத சேரும் பாரு. And there is a comma include the following verse also. இப்படி பேச ஆரம்பிச்சவனே கடைசில அவங்களே முடி பண்ணாங்க இனிமேல் CPM காரங்கள கூப்பிடுவது இல்ல. ஏன்னா கடைசில பேசுறேன் சொல்லிட்டு கடைசில எல்லாத்தையும் கவுத்திறான். They decided not to call the CPM people also. Afterwards
அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நாம் தனித்து வாசம் பண்ணுகிறோம் இன்று வரை. And we started dwelling separately till today. ஏன் இதை சொல்றேன்? Why do you say this? நீ வசனத்தை கேட்கணும். You should listen to the word. முதலாவது இந்த வசனத்தை கேட்க உனக்கு ஆசை இருக்கணும். First of all, you should have a desire to listen to the word. இன்னைக்கு கோயிலுக்கு போறப்படல ஒரு புருஷன் ஒரு மனைவி, ஏங்க வாங்க டைம் ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரம் குளிங்க, இவங்களே அவங்களை குளிப்பாட்டி இழுத்து இந்த குழந்தை மாதிரி இழுத்து கொண்டு இங்க உட்கார வச்சா இவனுக்கு என்ன பிரசங்கம் மண்டையில ஏறும்னு நினைக்கிறீங்க? If the wife compels the husband to come to the church, what message he can follow? இல்ல ஒரு மனைவியை கூட்டி வராங்க. Or a wife is brought. அதுக்கு ஒண்ணுமே புரியாது. And she doesn't understand. இல்ல பையங்களை அவ்வளவு பேர் இந்த white and red போட்டு இழுத்து வந்திருக்காங்க, பொண்ணுங்க இழுத்து வந்து எத்தனை பேருக்கு மண்டையில ஏறும்னு நினைக்கிறீங்க? And the children also brought here, and to how many? ஆனா ஆசையோடு வந்தால், if you come with a desire, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். There should be some interest in that. படிக்க போற பையனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லனா அவனுக்கு ஃபீஸ் கட்டினதெல்லாம் வீணு. If a student doesn't have interest in the education, paying fees is a waste. வேலைக்கு போக முடியாத இன்ட்ரஸ்டே இல்லாதவனுக்கு வேலையில நீங்க எந்த வேலையில கலெக்டர் வேலை வாங்கி கொடுத்தா கூட நாலு நாள் வீட்டுக்கு வந்துருவான். If a person who is not interested in doing job, even if you get a collector job, in 4 days he will come back. எவனையாவது எவளையாவது பிடிக்காத ஒரு ஆளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சுட்டா அது மூணு நாள்ல வீட்டுக்கு வந்துடும். And if you ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நோ இன்ட்ரெஸ்ட் இன் மேரேஜ், அதுல ஒரு ஆசை இல்ல. அதே மாதிரி தான் ஊழியத்துக்கு யாரையாவது பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உள்ள விட்டு அது இங்க சுத்தமா மண்ணா மண்ணா போயிடாது. Forcefully if you brought anyone into ministry, it will also be a waste. அத கேக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். But you need an interest and desire. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். You need some interest in that. எதுலயுமே ஒரு நாட்டம் இல்லனா அது வேஸ்ட். If you don't have any interest in anything, it's a waste. அப்போஸ்தல நடபடிகள் நீங்க பாத்தீங்கன்னா, in Acts, if you see, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here? 13 அதிகாரம் 7 வசனத்துல, in 13:7 வசனத்தை, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியினுடைய கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். வசனத்தை கேட்கறதுக்கு உனக்கு ஒரு ஆசை இருக்கணும். You need a desire to hear the word. தேவனுடைய வசனத்தை கேட்க ஆசையா இருந்தாதான் அந்த வசனம் உன் இருதயத்துக்குள்ள ஆழத்துல பதியும். Only if you have a desire to hear the word of God, the word will go deep into your heart. தண்ணி பாய்ச்சி அழகா உழுது, அதுக்கு பிறகு விதைய போட்டா தானே அது முளைக்கும். சும்மா தரிசுல போய் விதைய வச்சு விட்டா கொஞ்ச நேரத்துல வந்து காக்காவோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். Only after plowing and watering, if you sow, it will germinate. Otherwise, if it is sown in some other places, the birds will take it away. அதனால முதல்ல நமக்கு தேவை ஒரு ஆசை. So first of all, we need a desire. பிரசங்க தொடங்கிருச்சா ரெடி, பைபிள் கூகுள் டைரி எல்லாம் தூக்கிட்டு ரெடியா உட்காந்துக்கணும். When the message begins, you should be ready with all the diary, Bible, everything. Oh, mind moves adliye poigitte irukanum. Your mind should be towards that. Innikku vandu paadam nu eduthitaar, appo nama mind la enala paadangal Bible la nama padichum bodhu engalla kurichu vechom ella ready panikkanum. And today he is going to speak on feet. Immediately your mind should be applied there. Devunde vaarthaye neenga kekkanum first. Adhula or interest unakku varanum. First you should have a desire to hear the word of God. Deva thoodargal eppadi pettavanga, and what sort of people are they? Andavar enna command pandraro adu appadi takkun ketruva. Immediately they will hear the command of the Lord. Avar enna solraro adu whatever the Lord says, they will do it implicitly. 103 சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, in Psalm 103 20th வசனத்திலே, 20th verse, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியே. வசனத்தை கேட்டு, and hearing the word of God, அவர் எந்த ரீதியில சொல்றாரோ அதை அப்படியே கேட்பாங்க. In what manner he says, immediately they will hear that. கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது மரியாளை போல உட்கார்ந்து கேளுங்க. Like Mary, first of all, sit and listen to the word of God. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேர் பேசுறாரு, கவனிக்கிறதே இல்ல. And today God speaks to many, but they don't listen to that. இரண்டாம் நாளாகமும் 33 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, in 2 Chronicles 33rd chapter, 10th வசனத்துல பார்க்கும் பொழுது, in the 10th verse, மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் கர்த்தர் பேசினார். The Lord spoke with Manasseh and his people. அவர்களோ கவனிக்காதே போனார்கள். But they didn't listen to that at all. முடிவு என்ன? What happened? அவன் வெங்கல சங்கிலிகளை பிடிக்கப்பட்டு முள்ளால் கீறப்பட்டு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். They were fettered and taken as slaves to Babylon. தேவனுடைய வார்த்தையை நீ முதலாவது கேட்டேன்னாதான் நீ தப்புவே. And first of all, you have to hear the word of God, then you can escape. கேக்குறது மாத்திரமல்ல, not only hearing, அதுல உணர்வு உண்டாகும். You should be convinced of that. நமக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. The Lord speaks to us. நாம இத சரிபடுத்திக்கணும். I must set right myself. அப்படி ஒரு உணர்வு நமக்கு தேவை. And we need that realization. கேட்கும் பொழுது அதை குறித்த ஒரு சரியான வெளிப்படுத்தல் இல்லாம கேட்டா அது நமக்கு பிரயோஜனப்படாது. Without any revelation about that, if you hear, there will be of no use. இந்த விதைக்கிறவங்களை பத்தி சொல்லுவாங்க. And they will say about the sower. வெந்து போன விதைய போய் விதைச்சானா அது என்ன செய்யாது? முளைக்காது. The boiled seed will not germinate. தோல் உறிஞ்ச விதைய போய் விதைச்சாலும் என்ன செய்யாது? முளைக்காது. The peeled seed also will not grow. பூச்சி அரிச்சிட்ட பிறகு
அது பாதி ஒண்ணுமே இல்லாம போன பிறகு அதை கொண்டு போய் விதைச்சாலும் முளைக்காது. Seed eaten by the worm also will not grow. அதே போல முத்துன ஒரு விதையாக மாறின ஒரு பயிரை அந்த விதையை கொண்டு போய் முளைச்சு வச்சாதான் என்ன செய்யும், முளைக்கும். அறகுறையா ஒரு முதிர்ச்சி அடையாம இருக்கிற ஒரு விதையை கொண்டு போய் வச்சா என்ன செய்யாது, முளைக்காது. Half grown seeds will not germinate, only a fully formed seed. அது போல இந்த வசனம் கரெக்ட்டா உள்ள வந்தாதான் உனக்குள்ள முளைப்பு உண்டா. And only when the word comes into you in a right way, it will germinate. இல்லனா பிசாசு எடுத்துட்டு போய்டுவான். Or else the devil will take it away. ஒரு செகண்ட்ல உன்னை விட்டு அது போய்டும். In a second it will go away from you. ஒரு சிலர்ல பாருங்க, உங்க சபையில என்ன பிரசங்கம் பண்ணாங்க? என்ன சபையிலயா? டைரியை பார்த்து வர்றேன். If you ask them what message was given, they will say, I will see the diary and say it. ஏன்னா அது அதுக்குள்ள நின்னுச்சு, சாயங்காலத்துக்குள்ள சுத்தமா போயிடுச்சு. It has evaporated even before the evening. நம்ம மதுரை சென்டர்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. And there was a worker in our Madurai. அவர் ஒரு இடத்துல சாட்சிக்கு விட்டாங்க. And he testified in a place. அவர் சொல்றாரு, he says, ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் கேட்டேன். I listened to a message. அந்த வார்த்தை என் காதுகள் உள்ளே வந்தது. And the word came into my ears. அது உள்ளே போய் என் இதயத்திலே வலையில் சிக்கின மீனை போல மாட்டிக்கொண்டது. And as a fish caught in the net, it is caught inside me now. அது வாழ்க்கையவே மாத்திருச்சு. And that changed my life. நமக்கு what about us? இங்க இன்னொரு காது இருக்குல, it will in out and in out through one ear. அப்படிதானே? இந்த காதுல வந்து இயேசுவும் பிரசங்கம் பயங்கரமா பண்ணாருங்க. பண்ணி முடிச்சுட்டு கடைசியில பார்த்தாரு, இவனுங்க அங்கங்க திரும்பி பார்த்துட்டு உட்காந்து பார்த்த உடனே, ஏய் காது உள்ளவன் கேட்க கடவுன்னாரு. Jesus also preached and finally said, looking at the people, he that hath ear, let him hear. காது இருக்கு, யாருக்கு தான் காது இல்ல? Of course all had ears. கேக்கு தான் பிரச்சனை. But only in the matter வசனத்தை கேட்க உனக்கு ஒரு ஆசை வேணும். You need a desire to hear the word of God. மத்தேயு 15:12 பார்க்கும் பொழுது, in Matthew 15:12 அந்த வசனத்தை கேட்டபோது அவர்கள் இடரல் அடைந்தார்கள். When they heard that word, they were offended. அதாவது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். சில வசனங்களை கேட்ட உடனே ஒரு சிலர் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. When they hear some words, some will be disturbed. இவ்வளவு டஃப்பா பேசுறாங்க, they speak wrongly. இவ்வளவு ரஃப்பா பேசுறாங்க, in a rough manner they speak. இது இன்னும் கொஞ்சம் அழகா பேசியிருக்கலாம். This can be beautiful. அப்படி கிடையாது. Not so. நாகமான் வர்றான். Naaman comes. பயங்கர குஷ்டரோகம். Had a terrible leprosy. இப்ப அவனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ போய் ஏழு தரம் யோர்தானில் முழுகி விட்டு போயிடுன்னு சொல்றாரு. To him he told, go and get immersed 7 times in Jordan and go. அவன் என்ன நினைச்சான்? What did he think? அவன் என்ன நினைச்சானா? What did he think? அவர் வந்து, he would come, என்னை தொட்டு, touch me, தடவி. And அவர் என்ன டாக்டர் வேலையா பாக்குறாரு, இல்ல நர்ஸ் வேலை பாக்குறாரா, மெய்டனா, என்ன யார் அவரு? Is he a doctor or a nurse? What is he? அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? What was his profession? தீர்க்கதரிசி என்ன வேலை பாக்குறான்? அவன் தீர்க்கதரிசனம் மட்டும் தான் சொல்லுவான், நீ போய் அதை செய்யு சொல்றான். இவன் சொல்றான், என்னை தொட்டு தடவி என்னை சுகமாக்கி என்ட காணிக்க வாங்கிட்டு என்னை பிளஸ் பண்ணி அனுப்பி விடுவார்னு பார்த்தா, இந்த ஆள் போய் அங்க போய் குளிச்சுட்டு போன்னு சொல்றான், நான் முடியாதுன்னு சொல்றான். And he refused to do what he said. அப்படிதானே? Is it not? இன்னைக்கு அநேகருக்கு பிரசங்கம் வந்து ரொம்ப அப்படியே ஹல்லேலூயா ஆமென் அப்படியே டான்ஸ்லயே போகணும்னு யோசிக்கிறாங்க. And for many the message should be with hallelujah and amen. அப்படி அல்ல. Not so. சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். He blessed is the man who chastises and preaches. அப்படிதானே? போதக சிச்சையே ஜீவ வழி. Chastisement is the way of life. போதகத்திலேயே உனக்கு ஏற்ற வேண்டிய இன்ஜெக்ஷன், செய்ய வேண்டிய ஆபரேஷன், உனக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மென்ட் செஞ்சிரணும். Even in the message, the operation and the treatment should be given to you. இல்ல இல்ல, நீங்க சபைக்கு வாங்க, நீங்க காணிக்கை கொடுத்தால் பரலோகத்துக்கு போவீர்கள், இதுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? And we need not say that, only if you come to this church and give offerings you can go to. நீ சரியில்லன்னா போக மாட்டே. If you are not right, you won't go. கிலேயாத்தில் பிசிந்தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனால்? Is there no balm in Gilead, then why my daughter is not healed? இஸ்ரவேலில் ரணவைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனால்? Is there no physician in Israel, then why my daughter is not healed? சுத்திரிப்பு கூட்டம்லாம் ஆபரேஷன் தியேட்டர் தான். Sanctification meetings or operation theaters. இந்த 4-5 சுத்தியிரு போட்டதுக்கு வரும்போது யாரையாவது புதிய ஆத்மாவை கூட்டி வந்துட கூடாது. For the 5 sanctification meetings, don't bring any new soul. ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றவங்களை மட்டும் தான் அலோட் பண்ணுவோம். யாரும் வெளிய ICUல வெளிய தான் நிக்கணும். And in the operation theater, only the patient to be operated will be there. All others will be standing outside. அன்னைக்கு வந்து நீ புதிய ஆத்மாவை ரட்சிப்புல பெரிய தரிசனத்தோட கூட்டி வந்துட கூடாது. With a great vision, you should not bring the new soul here. சுத்தியிரு யாருக்கு தான்? Sanctification is ஆபரேஷன் உனக்கு தான். Operation is for you. போதக சிச்சை ஜீவ வழி. And the
chastisement of preaching. சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். The blessed is the man who chastises and preaches. கட்டாயம் சிட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். It's essential to be chastised. பிரசங்க கேட்கும்போதே உன் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். Even while listening to the message, your life should get changed. அப்படி பிரசங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமே உன் லைஃப் மாறிட்டே இருக்கணும். Even while listening, immediately your life should change. யோவான் 15:3 சொல்லி இருக்கிறது. In John 15:3, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். By the doctrine you heard, now yourself you are sanctified. பிரசங்கத்துல நீ எடற வேண்டிய அவசியமே கிடையாது. And you need not enter the message at all. அன்னைக்கெல்லாம் வசனம் கேட்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வந்தார்கள். And in those days people came in crowds to listen. லூக்கா 5:1 சொல்லி இருக்கிறது. In Luke 5:1, வசனம் கேட்க ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். People came in big multitude to listen. அப்போஸ்தலர் 13:44 பார்க்கும் பொழுது, In Acts 13:44, ஊர் முழு ஏற குறைய அந்த ஊர் முழுசுமே அந்த வார்த்தையை கேட்க வந்து விட்டது. Almost the whole city came to hear his word. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine how that. நீ வசனத்தை கேட்டால், If you listen to the word, அதன்படி செய்தால், If you do so, நீதான் இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும். You will be the brethren to Jesus. லூக்கா 8:21 இயேசு சொல்லும் பொழுது, In Luke 8:21 Jesus says, இயேசு சொல்ல இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் என்று சொன்னார். And Jesus said, only those who follow the word and do accordingly are my brothers and my mother. வசனம் கேட்டு நல்லா இருக்குன்னு போக கூடாது. Not appreciating the word and go. மத்தேயு 13:23 According to Matthew 13:23, நீ வசனத்தை கேட்டு 100% நீ பலன் கொடுக்க வேண்டும். Listening to the word, 100% you have to give fruits. இதுதான் தேவன் நம்மில் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. And this is the life God expects from us. முதலாவது அந்த பெண் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தா. First of all, that woman was sitting and listening to the word of God. அந்த பையன் வர்ற வரைக்கும் இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கல. Until the boy came, he, அந்த சகோதரி வேலையை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இயேசு வெயிட் பண்ணல. Until that sister would come, Jesus didn't wait. அவர் வந்தாரு, வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. He came, started preaching. ஒரு ஆள் வெளிய போயாச்சு, ஒரு ஆள் கிச்சனுக்கு போயாச்சு, ஒரு ஆள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கார். One had left out, one had gone to the kitchen, one was at the feet of the Lord listening to the word. அதுதான் வாழ்க்கையினுடைய மாற்றம். And that's the change of life. மரியாள்னு சொன்னா கண்ணீர். Mary means virgin. கண்ணீர். Tears. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீ வார்த்தையை கேட்கும் போதே இருதயம் உடைஞ்சு வாழ்க்கையில உன்னை கண்ணீர் விடுவாய். When you sit at the feet of the Lord, listen to his word, your heart will break and you will shed tears. ஆனா மார்த்தாள்னா தலைவின்னு அர்த்தம். And Martha, தலைவி. Martha means head. அதனாலதான் அவளுக்கு வந்து உலக கவலை. யாரெல்லாம் டாமினேட் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு உலக கவலை பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ற பிராக்டிஸ் வராது. All those who want to dominate will not have, they will be cumbered, they will not have the practice of sitting at the feet of the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றீங்க? How many of you want to sit at the feet of the Lord? உனக்குன்னு ஒரு வார்த்தை வரும், அதை வாங்கிக்க. And you will have a word, you will receive. உன் பிசினஸ்க்கு ஒரு வார்த்தை வாங்கு. For your business, receive a word. உன் லைஃப்க்கு ஒரு வார்த்தை வாங்கு. Receive a word for your life. உன் சுகத்துக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கு. Receive a promise for your healing. உன் blessingக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கு. Receive a promise for your blessing. ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கட்டுமே. Let the Lord give you a word. உன்னை சுகமாக்குவேன் சொல்லட்டும். Let him say, I will heal. உன்னை எழுப்புவேன் சொல்லட்டும். Let him say, I will raise you. உன்னை நிறுத்துவேன் சொல்லட்டும். Let him say, I will make you stand. உன்னை உயர்த்துவேன் சொல்லட்டும். Let him say, I will உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லட்டும். Let him say, I will bless you. ஏன் சொல்லக்கூடாது? Why can't he say? நீ தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ தான் சுதந்திரவாதி. You are the inheritor. உன்னை வந்து தேவன் உனக்கு பேசலன்னா வேற யாருக்கு பேச முடியும்? And to whom else the Lord will speak? நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆசையாயிரு. And you be desirous of listening to the word. மனுஷன் சொல்றா பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி, அது போதும். One said, just you utter one word, Lord, that's sufficient. நீங்க வரணும், தொடணும், சோமா அப்படி இல்ல. நீங்க வேர்ட் சொன்னா போற, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கனாலே நடக்கும் எல்லாமே. Just if you utter one word, all things will happen. உனக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? On God to say a word for you. அப்ப நீ வசனத்தை கேட்க உட்கார். And sit and hear the ஆண்டவருடைய பாதத்தில் நீ இருந்தினா உனக்கு தேவனுடைய வார்த்தை வரும். If you are at the feet of the Lord, you will receive the word of God. ஆண்டவர் உன்ட பேசலன்னா என்ன அர்த்தம்? If God doesn't speak. சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் எடுக்கவே இல்ல, 10 நாளா எடுக்கல. And you call somebody and he doesn't respond for 10 days. என்ன பிரச்சனை ஆச்சோ தெரியலையே, ஏன் என் மேல கோபமா தெரியலையே, அப்படி இப்படி நீ புலம்பி 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 பைத்தியம் ஆயிடுவேன். You will be lamenting the reason for the reason. ஆண்டவர் மாச கணக்கா பேசல, உனக்கு பைத்தியம் பிடிக்கலையே. And for months God doesn't speak. வருஷ கணக்கா பேசலையே, உனக்கு ஒண்ணுமே புத்தி பேதலிக்கலையே. And you are not worried, God is not speaking to you for years. அதுக்கு காரணம் உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அறுந்து போனது உனக்கு தெரியல. You don't understand, the relationship is severed. ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு கேளு. You ask the Lord to speak to you. ஆண்டவருடைய சத்தம் இனிமையானது. And the voice of the Lord will be sweet. ஆண்டவரே கேளு, ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கணும் ஆசைப்படுற சுவாமி. Lord, I am desirous of listening to your voice. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
ஒரே ஒரு சத்தம் தான் உன்னை மறுரூபப்படுத்தும், அந்த எக்கால சத்தம் தான். இப்பமே நீ ஆண்டவர் பேசி உன்னை அந்த பிராக்டிஸ் இருந்தாதான் எக்கால சத்தமும் உனக்கு கேட்கும். And the voice of the trumpet will transform you only now if you have the practice of hearing to the word of the Lord, that will transform you. ஆண்டவர் பேச சொல்லு. Ask the Lord to speak to you. ஏன் பேச கூடாது? Why can't he speak? குடிகாரன் கிட்ட பேசுறாரு. And he speaks to the drunkard. ஒருத்த ஒயின் ஷாப்ல புருஷன் மனைவி ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. போயிட்டே இருக்கு. மண்டல ஒண்ணு ஏறல. நதிங் வெண்ட் இன்டு ஹிஸ் மைண்ட். குடிகார ஆவி உள்ள வந்துருச்சு. அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரிங்கிங் கேம். நேரா போனா வென் ஸ்ட்ரைட் பக்கத்துல உள்ள டாஸ்மாக்ல பூந்துட்டான். Went to the task mark nearby. காசை கொடுத்துட்டு பாட்டில் வாங்கினான். And bought a bottle. அந்த நேரத்துல ஆளே இல்ல கடையில. And nobody in the shop. அவன் வந்து காசை வாங்கிட்டு உள்ள போறதுக்குள்ள ஒரு சத்தம். உன்னால என் சமூகத்துல உட்கார முடியாதா? And suddenly he heard a voice, you are not able to sit in my presence. இவன் திரும்பி பார்த்தா யாரா நம்மள வந்து ஒயின் ஷாப்ல வந்து கூட்டத்துல உட்கார முடியாதான்னு சத்தம் போடுறான். திரும்பி பார்த்தா ஒருத்தனுமே இல்ல. And he looked here and there and there was no one there. திரும்பவும் சத்தம். Again that voice. உன்னால அங்க இருக்க முடியாது என்னுடைய சமூகத்துல. Can't you be in my presence? போ. Go there. வாங்கின பாட்டில அப்படியே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நான் பிறகு வர்றேன்னு சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டு உளுந்து ஓடியே விட்டான். He returned the bottle and ran away. அங்க போயாச்சு. He went there. மீட்டிங் நடக்குது. Meeting was going on. மீட்டிங் முடிய கடைசி ஆல்டர் கால் டைம் அது. And it was the time of altar call. அங்க உட்கார்ந்திருக்கான். I was seated there. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உன் வாழ்வை பிரகாசிக்கும். The true light that can enshine any man will enshine your life. அவன் உள்ள போகும்போது இதுதான் வருது. This was the word coming when he went. அப்ப இவன் சொன்னானா, he said, அப்படி ஒரு வெளிச்சம் இருந்தா என்னைய டச் பண்ணட்டும் பார்க்கலாம். If there is such a light, let it touch me, he said. ஒரு வெளிச்சம் சரன்னு வந்துச்சு. Immediately a ray of light came to him. ஒரே டச்சிங் பொத்துன்னு விழுந்துட்டான். And he was touched and fell down. தடபுடன் எந்திரச்சான். இது என்னடா, இது பிரம்ம மாதிரி ஆயிப்போச்சே, அசிங்கம் ஆயிப்போச்சே, எல்லாரும் முன்னாலையும் பொத்துன்னு விழுந்துட்டோம், அவ்வளவு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான், நம்ம விழுந்துட்டோம்ன்ட்டு எந்திரிச்சு நின்றுட்டு சொன்னா, உண்மையான அந்த வெளிச்சம் உண்டுங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அந்த வெளிச்சம் தான் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்னு இருந்தா ஏன் அந்த வெளிச்சம் திருப்பி வரட்டும்? நான் இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா நின்னுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டெடி இல்லாம நின்னுட்டேன்னு சொன்னேன். He stood steadily and asked the light to come again and touch him and to change him from that drinking habit. அதே வெளிச்சம், the same. அதுக்கு மாற்றமே கிடையாது. No change for the light. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமை அது. And the power unchanging for yesterday, today and forever. எத்தனை question வச்சாலும் அத்தனைக்கு answer வரும். And immediately the answer. அதே speedல அந்த வெளிச்சம் வந்துச்சு. In the same speed the light came back. கூட்ட முடிய போற நேரம் பொத்துன்னு விழுந்துட்டான். Again he fell down. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. All came running. மனைவி ஓடி வந்துட்டா. The wife also came running. என்னங்காச்சு என்னங்காச்சு இவனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏடா இது ரெண்டாவது ட்ரிப்புக்கு அப்புறம் விழுந்துட்டோமேன்னு. And for the second time had fallen and he didn't know what to say. அவன் சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think you would have heard his testimony. நடந்தது என்ன தெரியுமா? அதோட அந்த குடிகார ஆவி நின்னுச்சு. அந்த வெளிச்சத்தோட அந்த இருள் ஓடி போயிடுச்சு. With that light, the darkness of the drinking in the spirit fell ran away. குடிகாரன்கிட்ட டாஸ்மாக்ல ஒயின் ஷாப்ல பேசுற கர்த்தர் உன்கிட்ட பேச மாட்டாரா? The Lord who speaks to the drunkard in the Tasmak shop, won't he speak to you? பேச சொல்லு. Ask him to speak. அவர் பேசும் தெய்வம். And he is the God who speaks. அவர் உன்கிட்ட பேசுவாரு. He will speak to you. வாழ்க்கையில உனக்கு ஒரு வார்த்தையை கேளு. And listen to the word. எனக்கு ஒரு பதில் வேணும்னு சொல்லு. You say, I want a reply. வார்த்தை வரலன்னா உட்காரு. If the word doesn't come, you sit. நீங்க பேசினாதான் நான் போக முடியும். Only if you speak, I can go. இப்படி நீ தேவனுடைய வார்த்தைக்காக அதுல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வான்? Man shall live by every word that proceeded from the mouth of the Lord. உங்க பிள்ளைகள் காரியத்துல எதிலயாவது நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக போராடுங்க. In the matter of your children, for everything, sit at the presence and ask for the word. அப்படி நீ தேவனுடைய சமூகத்துல இருந்தாதான், only if you are in the presence of God, தேவன் பாதத்துல இருந்தீனா அடுத்து என்ன நடக்கும்? If you are at the feet of the Lord, உனக்கு ஒரு பாவ உணர்வு உண்டாகும். And you will have the conviction of sin. ஆண்டவருடைய பாதத்துல வந்துட்டீனால உன் குறைகள், உன்னுடைய புத்தியினம், உன்னுடைய தோல்வி எல்லாம் அப்படி வெளியரங்கமா வந்துரும். மனைவியோ பாதத்து பக்கத்துல ஒரு பெண் வந்தா
வந்த உடனே தான் வாழ்க்கையில உள்ள தோல்வி எல்லாம் அவளுக்கு film மாதிரி வந்துருச்சு. And the woman came at the feet of the Lord and all her failures came before her as a film before. உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அப்படியே கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைச்சிட்டா. Immediately fell at his feet and wiped and drenched his feet with his tears. ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு மனுஷன் வர்றானா, இரண்டாவது ஒன்று வசனத்தை கேட்பது, இரண்டாவது அவன் தன்னுடைய லைஃபை உணரணும். And when a person comes at the feet of the Lord, he should realize about his life. Naan romba romba nallaven appdin indha pharisayanude aavi unakkulla vandina nee kathudeya paathathila varala. If you have the spirit of the Pharisee saying you are good, you are not at the feet of the Lord. Avan solra andha ayakarane pola illa, not like that publican, andha parigarane pola illa, not like that sinner. Ibdi over thriya or naalu vera per solran. He gives the name of some four people. Avangala mari illa, ivangala mari illa, ivangala mari illa, indha nikkrana ivana mariyum illa appdin sonna. Not like this person, that person, not like this person also, he said. Yeah, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் இல்ல. Because he was not at the feet of the Lord. 18th அதிகாரத்தில், in Luke 18th chapter, 11th வசனத்தை பார்க்கும் பொழுது, we see the 11th. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஏன் இந்த ஆயக்காரனை போட போட நான் இல்லை. I am not like this other men, like the extortioners, adulterers and even like this publican. ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் அந்த ஆயக்காரன் வந்துட்டான். And the Pharisee, publican has come at the feet of the Lord. அதனால அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். That's why he has started crying. கர்த்தருடைய நீ ஒரு சில எல்லாம் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்படியே கல்லு மாதிரி உட்காந்து எழுந்து போயிட்டே இருப்பான், அவனுக்கு வந்து உணர்வே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய பாதம் என்கிற அனுபவத்தை உணரல. Even having committed sin, they will be stony in the presence of God because they have not realized the. என்னைக்கெல்லாம் நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஐயோ நான் தோல்வி உள்ளவன் நீ அழுதுட்டு போறியோ, அன்னைக்கெல்லாம் நீ கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறன்னு அர்த்தம். In the presence of God, whenever you cry that you are a person of failures, then you have come to the feet of the Lord. என்னைக்கெல்லாம் நீ வந்து அவஞ்சரியில் இவஞ்சரியில் நீ போனியோ, அன்னைக்கெல்லாம் நீ கர்த்தருடைய பாதத்தில் இல்ல, பிசாசின் கையில் இருந்தன்னு அர்த்தம். Whenever you accused other people, you are not at the feet of the Lord, you are in the hands of the devil. ஆண்டவருடைய பாதத்தில் வந்த உடனே நடக்கிற முதல் சம்பவம், நீ ஒரு குறையுள்ளவர். And first thing happening at the feet of the Lord, we realize that we are having shortcomings. அவங்க செஞ்சனால தான் செஞ்சாங்க, இவங்க பேசனால செஞ்சாங்க, அப்படி பண்ண இப்படி பண்ண இந்த நியாயமே வராது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய சைடுல தான் ஃபால்ட். நம்ம ஒத்துக்குவோம், விட்டுருவோம், தாழ்த்திடுவோம், மன்னிப்பு கேட்போம். இந்த ஆவி என்னைக்கு வருதோ, நீ கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். Not justifying ourselves but accepting our faults only when we have that spirit, that means we are at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த divine change வரும். Only when we are at the feet of the Lord, the divine change will come. இல்லனா அந்த தெய்வீக மாற்றம் சம்பவிக்காது. Otherwise the divine change will not occur. என்ன பிரசங்கம் பண்ணாலும் உனக்கு ஒண்ணுமே நடக்காது. Whatever message is given, nothing will happen in you. சிலுவையை நீ பார்த்தா கூட உனக்கு அழுக வராது. Even if you look at the cross, you won't feel like. இயேசு சிலுவையில அரஞ்சவங்க சிலுவையை பார்த்து அழவா செஞ்சான். And those who crucified Jesus, did they cry? அங்க நின்று தூரத்துல இருந்து கொஞ்சம் ஸ்திரீகள் அழுதுகிட்டு இருந்தாங்க, ஐயோ இவருக்கா இந்த பாடுன்னு சொல்லி. But the women standing away, they were crying. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு பாவ உணர்வு வருது? How many of you are convinced of your sins? அந்த பாவின் உணர்வு வந்தாலே பொத்து விழுந்துருவாங்க. Only when you realize that you are a sinner, you will fall. லூக்கா 5 அதிகாரம், லூக் 5th chapter, 8th வசனத்தை பார்க்கும் பொழுது, 8th verse, ஒரு மனுஷன் பாவின் உணர்ந்த உடனே பொத்து விழுகுறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், when a person realized that he was a sinner, he fell. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். சீமோன் பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் என்னது? ஐயா நீர் கடவுள் அப்படின்னு சொல்ல, அவன் விழுந்து சொன்னான், ஆண்டவரே நான் யாரு, நான் பாவி, என்னை விட்டுருங்கன்னு சொன்னா. சைமன் பீட்டர் immediately he fell at the feet of the Lord, he said that he was a sinner. உங்க வீட்ல பிரச்சனையா? We have problem at home. குடும்பத்துல பிரச்சனையா? We have problems in the family. பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையா? Problems in children. சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனையா? Problems among the brethren. போ ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்காரு. Go and sit at the feet of the Lord. ஒரு ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா கதவு பூட்டி உட்காரு. Just for 1 hour or half an hour sit. நம்ம என்ன பண்றோம்? What do we do? பிரச்சனை உடனே கதவு பூட்டுவோம். எதுக்கு? சாவணும், செத்து போயிடணும், கயிறு போடணும், தொங்கிடணும். And if you realize your follies and shortcomings, that means you are at the feet of the Lord. How many of us can sit like that? We never go to the feet of the Lord.
I have not committed any mistake. Enna avana poi manipikka solla. And let him go and ask for forgiveness. Appadiin ennaki solramo nammude irudhayam kallaiiruchu. When we say so, that means our heart has become hard and stone. Neenga odane poi manipikkaano. Immediately we have to ask for forgiveness. Na oru edathile idhe mari prasangam panna bodhu. When I preached in a place like this. Oru sagodri vandanga. A sister came. Avanga kudumbathai vittu pirinju 13 varsha aachu. And she was separated from the family since 13 years. 18 varsha aachu. For 18 years she was separated. Paiya engineering padikira. And the son was doing engineering. Ivanga konja konjama yan prasangathai kattude vaarthaila kettabodhu. When she listened to the word of the Lord. Avanga solranga. She said. Anike prachnaya irundhuchu. Naanum janda potta. Enga annana koopta. Enga annanu vandhu janda potta. Kadasila en life e renda poiruchu. Enne adichu kidichu kondu poi vittirundha naan chaandhu vaalndirupa. Yaar solra? Idhu kannu kettaparagu illa. Chetha paragu surya namaskaram panna case. Worshipping the son after death. Yosichu paarenga. கத்தோடைய வார்த்தையில நீ போய் உட்காரணும். உடனே ஆண்டோடைய ஒரு ப்ராப்ளம்னா நீ தேவனுடைய பாதத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காரு. There is a problem, immediately sit at the feet of the Lord for a while. உன் குறைய பாரு. And find out your mistakes. உடனே உன்னை சரிபடுத்து. And set right yourself. உடனே தாழ்த்திரு. Immediately humble. உடனே மன்னிப்பு கேட்டு. Immediately ask for forgiveness. உடனே அந்த ப்ராப்ளத்தை முடிவுக்கு வச்சிரு. And put an end to that problem. நீ யோசி பாருங்க. லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. Last week a sister called me. ஒரே அழுக. And she was crying. அடிச்சா அடிச்சாரு அடிச்சா ஒரு ஒரு டைம் அடிச்சிட்டாருன்னு மரியாதையா வருது. ஒரு ட்ரிப் அடிச்சிட்டாங்கிறது அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. She didn't understand what to do and she said she had கல்யாணம் பண்ணி 2 மாசம் கூட ஆகல. Just 2 months had gone after marriage. இப்போ ரொம்ப விருப்பப்பட்டு கட்டின கல்யாணம். And very marriage ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினது. They desired and married. வயசு எவ்வளவோ வித்தியாசம் ஆனாலும் ஆசை இல்ல. பிசாசு வயசெல்லாம் தாண்டி தூக்கி குப்பையில போட்டான். And there was a age difference but they put aside everything and got married. ஏதோ டென்ஷன் இவ பண்ணவன அடிச்சிட்டான். உடனே அவ்வளவுதான். அவளுக்கு வந்து ஃபைனலுக்கு போய் நிக்கிறா. And she was beaten and went to the final stage. Ana onne sonna. I told her. Ippa enga aalu enga nu kettan. And where is that person? Adhu adichittu veliya poitaaru. And gone out. Vanda odane neeyum engayadhu poi olinjikada. Vanda odane mannippu kedu. Immediately when he comes you go and apologize. Innik night enna pisasa nenjire. Kaalukku keela kondu vandru. Bring the devil under your feet night. Odane taalthiru. Humble yourself. Na onnu appadi nee ippadi pesinana innik night thirupi rendavathu adi velum. If you justify second yourself, start ago there will be another blow this time. Banda don't do so. Talt humble arthana kallu edutha arambichirchite odane avulku ella marandu pochi enna ketta na manippu ketta oppora aidana right ipdiye odna enna kara yeriduva. If you run so then you will reach the other shore. Namakku nammalku anaiyarku onnume theriyadunga. Many do not understand many things. Aavikuriya vaalkila neenga paadathila vilundada ungalku butti theliyum. Only in the spiritual life if we fall at the feet of the Lord our mind will become whole. நம்முடைய குறைகள் அப்பதான் நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். Only then we will realize our shortcomings. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இப்படி இருக்கோம்? How many of us are like this in our life? எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள் இருக்கு. In the life of many there are lot of struggles. மார்க் 7 அதிகாரம் Mark 7th chapter 25th வசனத்தை பார்க்கும் பொழுது in the 25th verse அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அசுத்த ஆவி பிடிச்ச பிள்ளைக்காக அவங்க அம்மா போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்க. The mother of the daughter possessed by the unclean spirit went and fell at the feet of the Jesus. உன் பிள்ளைக்குள்ள இருக்குறது அசுத்த ஆவியா இல்ல நல்ல ஆவியான்னு பாரு. You find out whether the good spirit or evil spirit is found in your child. கேள்விப்பட மாட்டக்குதே. Doesn't obey. படிக்க மாட்டேங்குது. Doesn't study. வேலைக்கு போக மாட்டேங்குது. Doesn't go for job. எதிர்த்து பேசுறது. And talking back. மாம்சியமா அலையிறது. And in a carnal way wandering. இப்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து இப்ப ரொம்ப ரகசிய பாவங்கள்ல ரொம்ப பேர் இருக்காங்க. Our children are caught in the secret sins. ரொம்ப பாவம். அதாவது எப்படி சொல்றது? சொன்னா நம்ம தான் அப்படி இல்ல போல இருக்குன்னு நம்மள நினைச்சுக்குவோம். And if I explain our people will think that we are not so. இங்க பாவம் வந்து ஒரு வித்தியாசமான விகாரமான தோற்றத்துல உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. The sin in a different terrible form entering. நம்ம பையங்க பிள்ளைங்க வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படியே செயின்ட் மாதிரி இருக்கானு. ஒண்ணும் கிடையாது. Parents think our children are saint and it's not so. வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தான் நீங்க யோசிப்பீங்க நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலன்னு. Only when problems come every day we will realize that we have not prayed. ஏன்னா பாவம் இன்னைக்கு பல விதங்கள்ல நின்னுட்டு இருக்கு. And the sin is found in different forms today. எத்தனையோ விசுவாசிகள் பிள்ளைகள் எங்கெல்லாமோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. And the children of many believers suffer in many places. நீங்க யோசிச்சு பாருங்க. அநேக விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட ரகசிய பாவங்கள்ல இருக்காங்க. Even many believers are caught in secret sins today. இங்க அசுத்தாவி
Here it's unclean spirit. அந்த புடிச்ச பிள்ளைக்காக அந்த தாய் போய் ஏசுட்ட கெஞ்சிரா. For the possessed daughter, the mother went and besieged with Jesus. அந்த சின்ன வயசுலயே அந்த ஆவி அந்த பிள்ளைகளை புடிச்சிருச்சு. And even when the young, at the young age, the spirit had caught. படிக்கவிடாது. It will not allow them to study. ஸ்கூலுக்கு போகவிடாது. Will not permit them to. கீழ்ப்படியவிடாது. Will not allow them to obey. தேவசமூகத்துக்கு வரவிடாது. Will not allow them to come to the presence. தேவிகத்துல முன்னேறவிடாது. Will not allow them to proceed. ஜெபிக்கவிடாது. Will not allow them to pray. இதெல்லாம் யார் செய்றதுன்னு நினைக்கிறீங்க? Who is doing so? எல்லாமே ஒவ்வொரு ஸ்பிரிட் தான். Everything is a spirit. அதனால ஒரு தகப்பன்ட்ட இயேசு கேக்குறாரு, மார்க் 9 அதிகாரத்துல, இது எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பிசாசு பிடிச்சு? நான் சொல்றேன், அது சின்ன வயசுல இருந்தே அவங்களதான் இருக்கு அப்படிங்கிறான். When Jesus asked the father how long it has been there, he said that since his childhood. சின்ன வயசுல இருந்தே உள்ள வச்சுக்கிட்டு நீ அழகா ஸ்கூலுக்கு நல்லா படிக்க ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுக்கிட்டே இருக்க. And it has possessed us since the childhood, and you pay the fees and allow him to study. சின்ன வயசுல இருந்தே ஆவி உள்ள என்ன செய்யுது? ஸ்ட்ராங்கா இருக்கு. But since the childhood, the spirit is dwelling strong. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கு. In many families, such struggles go on. அந்த தாய் போய் இயேசுவின் பாதத்துல விழுந்தா. That mother went and fell at the feet. ஆண்டவரே, எப்படியாய் நீ என் பிள்ளையை விடுதலை ஆக்கிறங்க. Oh Lord, deliver my daughter somehow. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆவிகள் இருக்கா? Do the spirits found in your children? எத்தனை வாலிப பையங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆவி இருக்கு? Are the spirits found in my children? சின்ன வயசுலயே இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த ஆவிகள் புகுந்து சின்ன வயசுல இருந்தே அவன் லைஃப் ஒண்ணுமில்லாம ஆகிட்டே வருது. And since the childhood, the spirits possess them and spoil them. இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பாவத்துல இருக்காங்க. And many are found in such sins today. எத்தனையோ விசுவாசிகள் பிள்ளைகள் பயங்கர ரகசிய பாவத்துல இருக்காங்க. The children of many believers are found in secret sins today. இவங்களை நம்பி படிக்க வைக்க முடியல. Not able to give them. இவங்களை நம்பி வெளியே அனுப்ப முடியல. Not able to send them out. ஏய், இவங்களை நம்பி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியல. Not able to send them abroad. இவங்களை நம்பி வேற ஹாஸ்டல்ல கொண்டு விட முடியல. Not able to admit them in the hostel. அதனால பெற்றோர்கள் பயப்படுறாங்க. So the parents are afraid. ஒரு அம்மா சொன்னாங்க. A mother told. மெட்ராஸ் தான் போயிட்டு வந்தா அதுக்குள்ள ஹேர் ஸ்டைல் மாத்திட்டாங்க. அழகான ஹர்லிங் ஹேர் இப்படி ஒரே நாள்ல மெண்டல் மாதிரி மாத்திட்டு வந்திருக்கா, இப்படி கோடு கோடா நிக்குது. இதெல்லாம் நம்பி நான் மெட்ராஸ் அனுப்புனா என்ன ஆகும்? இப்ப முடிய மாத்திட்டு அடுத்து மூளைய மாத்திட்டானா? Now she has changed the hair, and if she changes the brain, ஒரே நாள் in a single day. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப இவ்வளவு சின்ன பிள்ளைல இவ்வளவு பார்த்தவங்களை எல்லாம் கேளுங்க, இல்ல போன மாசம் இவ்வளவு பார்த்தவங்கள கேளுங்க, அழகான பிறப்புள்ள இவளுக்கு நல்ல ஹர்லிங் ஹேர், நல்ல சுருண்டு சுருண்டு இருந்துச்சு, இது எங்க போச்சோ? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சிருச்சு. ஒரே நாள் இப்படி மாத்திட்டு வந்து நிக்குது. இதை நம்பி நான் அனுப்பவே மாட்டேன். Trusting this girl, I won't send her there. நான் உண்மைதானே? Is it not true? அதுக்காக வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. அனுப்பலாம், படிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானவன், பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். He that is pleasing to the Lord will do the will of the Lord even in Babylon. தானியேலை கொண்டு போய் பாபிலோன்ல விட்டாலும் அவன் பிரதிஷ்டையில நிப்பான். Daniel left in Babylon will stand in his consecration. ஒரு புள்ள வந்து என்னைய படிக்க வைக்கணும், என்னைய படிக்க வைக்கணும், என்னை படிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. A child was very stubborn to be educated. அவங்க பிளஸ் டூலயே படிப்பு நிப்பாட்டிட்டாங்க. And at plus two they stopped the education. வெளியே சொல்ல முடியாது. Not able to speak out. அவளுக்கு ட்ராக் சரியில்லை. அவளுடைய ட்ராக் சரியில்லை. Her track was not right. அதனால பிளஸ் டூ ஓட வீட்டுல போட்டாங்க. And stopped the education. அழகான பிள்ளை. A beautiful girl. அறிவான பிள்ளை. ஆஸ்தி உள்ள பிள்ளை. Having நல்ல வசதி. Comforts. ஆனா கூட்டத்துக்கு வருவா? She will come for the meeting. அப்படி என்ன அப்படி தலைய குனிஞ்சான்னா 1.5 மணி நேரம் எப்படி தான் அப்படி உட்கார முடியும்னு எனக்கு தெரியாது. And just even for 1.5 hours she will be bending down her head. அப்படியே குனிஞ்சு சாவல, உயிரோட தான் இருக்கா, தூங்கல. Not sleeping. அப்படியே உட்கார்ந்து கவுந்தானா, அப்படியே 1.5 மணி நேரம் நான் கூட்ட முடியற வரைக்கும் உட்கார்ந்திருப்பா. If she bends her head down for till the end of the meeting she will be seated so. கடைசில அவ அழுதா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில காலேஜ்லயும் சேர்த்து விட்டாங்க. சரி, ஒரு சான்ஸ், 2 வருஷம் படிக்காம வச்சாச்சு, போயிட்டு வந்து and all admitted her in the college. They gave one chance to her. Anga pona onne thirupiyum vedalam murunga marayathil yeri vittade. Again the ghost went up the tree. Eppadi irukum? Hostel la irundhu seat kuduthu veetukku anipittan. Nee nee om pulla padichalum seri veetukku ponalum seri nu anipittan. And they sent her back home from the hostel. Eppadi irukum? How it will be? Kadaisila yanta vandhuchu prachana. Finally the problem came to me. Na ore ore 10 nimisham avata pesna. Just I spoke for 10 minutes to her. Modalla aval avar route la ponaen. I went in her own route. நீ போய்டு, இப்படியே போய்டு கடைசி வரைக்கும் சொல்லி. I told her you go like this till the end. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதா. And afterwards she wept. திருப்பி நான் அவளை எக்ஸ்ட்ரீமா இந்த சைடு இழுத்தேன். And then I brought her to this extreme.
முதல்ல அவ ரூட்ல மொத்தமா கயிற அவுத்து விட்டு மொத்தமா போய் இன்னைக்கு நைட் நீ ஓடி போறேன்னு சொல்லிட்டேன். I gave a long rope and told her to run away in her route. அதுக்கு பிறகு சொன்னா ஓடி போனா இன்னெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். Then I told if she would run away what would happen. அப்பதான் கண்ணு தெரிஞ்சது. Then her eyes opened. உடனே அழுதா. Started weeping. திருப்பி ஃபுல்லா லெஃப்ட்ல சுத்தமா என் சைடுல இழுத்தேன். And brought her to my side fully. அன்னையோட சரியாயிட்டா. Then she became all right. இன்னைக்கு படிச்சுட்டா இன்ஜினியர் ஆயிட்டா கல்யாணம் ஆயிட்டா பிள்ளை பெத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. Today நல்லா செட்டிலாயிடுச்சு. Now settled well. ஆவி இது ஒரு ஆவி அது. This is a kind of a spirit. கரெக்டா இல்லனா ரொம்ப கஷ்டம். It's not right, it will be difficult. அதனால தான் உங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்கள். So the parents fall at the feet of the Lord for your children. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தீன்னா அசுத்தாவிலிருந்து உன் பிள்ளை விடுதலை ஆயிடும். If you fall at the feet of the Lord your child will be delivered from the unclean spirit. நீ சரியா ஜெபிச்சீனா உன் பிள்ளை கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்காருவான். If you pray well your child will come and sit at the feet of the Lord. லூக்கா 8:35. Luke 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருப்பதை கண்டு பயந்தார்கள். அந்த தாய் போய் அங்க அழுதா அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சது. அதே போல இப்ப பிசாசு பிடிச்சவன் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான், புத்தி தெளிஞ்சு இயேசுவின் பாதத்துல வந்து அழகா உட்கார்ந்துருக்கான், வஸ்திரம் எல்லாம் போட்டு அழகா பைபிள் எடுத்து வர்ஷிப் பண்றான். And here the possessed man is seated at the feet of Jesus and he has become all right. எத்தனை பேர் இப்ப உங்க பிள்ளைகளுக்காக இயேசுவின் பாதத்துல விழ போறீங்க? How many of you are going to fall at the feet of the Lord? நீ உன் பிள்ளைக்காக இயேசுவின் பாதத்துல விழுந்தா உன் பிள்ளை இயேசுவின் பாதத்துல வந்து உட்காருவான். If you fall at the feet of Jesus for the sake of your child will come and sit. நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டறீங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டறீங்க, அழகான டிரஸ் வாங்கி தரீங்க, அருமையான வண்டி வாங்கி தரீங்க, என்னெல்லாமோ செஞ்சு கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைகளுக்காக கொஞ்ச நேரம் இயேசுவின் பாதத்துல உன்னால உட்கார முடியுதா? You do many things for your child but are you able to sit at the feet of Jesus for a while for the sake of the child? லூக்கா 8 அதிகாரம் 41 வசனம். Luke 8:41. மரண அவஸ்தை. And the pain of death. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையா இருக்கிறபடியால் அந்த ஜெயரஸ் அதாவது யவீர் கர்த்தர் என் வெளிச்சம் என்ற அர்த்தமுடைய அந்த பேருள்ள அந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவருடைய பாதத்துல போய் 12 வயசு பிள்ளைக்காக விழுந்தான். The ruler of the synagogue with the name Jairus meaning and he fell at the feet of Jesus for the sake of his daughter. தம் பிள்ளைக்காக அந்த தகப்பன் போய் அவன் பெரிய ஆள் தான், ஆனா பிரேயர் வாரியர், பிரேயர் லீடர், அவன் சினகாகினுடைய தலைவரே அவன் தான், ஆனா இயேசுவின் பாதத்துல விழுந்து கதறணும். He is the ruler of the synagogue and the prayer warrior. He fell at the feet of Jesus and wept. ஒன்று, நீ கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தால் விழுந்தால் எல்லா வல்லமையும் உன் கால்களை வந்து விழும். If you sit or fall at the feet of the Lord, all the powers will come and fall at your feet. நீ ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தால் If you fall at the feet of the வசனத்தை கேட்டா உன் வாழ்க்கை மாறும். If you listen to the word your life will change. அடுத்ததாக next நீ ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தா உன் வாழ்க்கையில நீ உணர்வடையப்படுவாய். If you fall at the feet of the Lord you will realize in your life. நீ கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தால் If you fall at the feet of the Lord அசுத்தாவி பிடிச்ச உன்னுடைய சந்ததி சரியாகும். Your generation possessed of unclean spirit will become right. மரண அவஸ்தையில இருக்கிற உன் பிள்ளை விடுவிக்கப்படும். Your child in the death bed will be delivered. மத்தேயு 15:30 பார்க்கும் பொழுது In Matthew 15:30 அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். They kept them at his feet. உன் வியாதி சுகமாகணும், உன் பிள்ளைகளுடைய வியாதி சுகமாகணும்னா கர்த்தருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் விழுந்து கிடங்க. If your sickness or the sickness of our children should be healed, you fall at the feet of the Lord. கர்த்தர் உன் வியாதி நேரத்துல உன்கிட்ட பேசலன்னா வேற எந்த நேரத்துல உன்கிட்ட பேச போறாரு? If the Lord doesn't speak to you at the time of sickness, then what at what time? பேசும், அவர் சொல்லுவார், நான் உன்னை குணமாக்குவேன். You speak, he will say, I will heal you. எசேக்கியா படுத்து கிடக்குறான். எசேக்கியா was lying. அவனுக்கு ராஜ பிளவை. And he was saying, you have boil. அவன் செத்துருவான்னு முடிவாயிடுச்சு. It was decided that he would die. ஒரு கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டான். He had come to the last moment. கர்த்தரே வந்து சொல்லிட்டாரு நீ செத்துருவேன்னு. Lord himself had told that he would die. அழுகுறான். He wept. கதறான். He cried. இப்ப கர்த்தர்ட்ட இருந்து ஒரு பதில் வருது. Now received an answer from the Lord. நான் உன்னை குணமாக்குவேன். I'll heal you. நீ மூணாம் நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாய். On the third day you will come to the house of the Lord. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தையை வாங்கிட்டு அவன் உட்கார்ந்திருக்கான். How clearly he had received the message and seen. நீங்க வியாதி நேரத்துல அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்குமா? And can you receive such a word when you are sick? வெள்ளி கிழமை சுகம் இல்ல, உனக்கு நீ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னா என்ன இருக்கும்? அதான சாட்சி.
Friday you fall ill and the word comes that you will be healed on Sunday. That is testimony. நீ சாக போற டயத்துல கர்த்தர் உன்ட பேசுறாரு. நீ வியாதியில கிடக்குற உன்ட பேசுறாரு. கைவிடப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு கை கொடுக்கிறாரு. ஒரு தரிசனம், ஒரு வெளிப்படுத்தல், தேவனுடைய சத்தம், ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கை உடனே புரட்டப்படுது. அதுக்கு தானே சண்டே சர்வீஸ் சாட்சியே. And at the deathbed, the Lord speaks to you and helps you when you are in trouble. And then the word comes. That is why on Sunday you have to testify. நீ யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தா உன் வியாதி சுகமாகணுமே. And if you are at the feet of the Lord, our sickness should be healed. நான் உன்னை குணமாக்குவேன். I will heal thee. நான் உன்னை எழுப்புவேன். I will raise thee. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். I will do wonders to you. ஒரு வசனம் உனக்கு கிடைக்கும். You will receive a word. சவுக்கியதுவான உன் சரீரம் அபிஷேகத்தினால் உயிர்ப்பிக்கப்படணும். Your mortal body should be quickened by the anointing. பாஸ்டர் டியு அவர்கள் பிரதரா இருக்கும்போது, when Pastor TU was a brother, 4 மணி ஜெபத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு வீக். He was so weak, not able to go even for the 4 o'clock prayer. போக முடியாது. Couldn't go. சபை ஊழியம் கிடையாது. And no ministry of the church. இவர் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கார். He was preparing himself. நம்ம நாளைக்கு சத்துறோம், இன்னைக்கு சத்துறோம், நம்ம எங்க போறோம்? பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போறோம். இதா ரெடி பண்ணிட்டே இருக்கார். And his thing was, I would die tomorrow or so, then I have to be sanctified and go to heaven. இப்போ என்ன பண்றது? What to do then? இப்ப எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். Somehow he has to go to heaven. அது தன்னை ஆயத்தப்படுத்துறாரு. So he is preparing himself for that. ஒரு நாள் 4 மணி ஜெபத்துக்கு அவர் போக முடியாம படுத்து கட்டில கிடக்கும்போது, when he was in the bed not able to go to 4 o'clock, அங்க பிரேசிங் நடக்குது. Praising was going on. இங்க இவர் படுத்துக்கிட்டே ஆவியில் நிரம்பிட்டே இருக்கார். He was getting filled in spirit lying on the bed. திடீர்னு பார்த்தா இவருக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்து அப்படி நின்னுச்சு. Suddenly a black form came out of him and stood before him. இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தார். Just he was noticing that. இது எங்க இருந்து வருது? From where it came? இவருக்கு உள்ள இருந்தா வந்து நிக்குது. Only from inside of him. இது என்ன வித்தியாசமா இருக்கு என்று இப்படி பாக்குறாரு. And it's a different thing. மேல இருந்து ஒரு சத்தம். From above there was a voice. இதுதான் உனக்குள்ள இருந்த சுகர் ஆவி அப்படின்னு சவுண்ட். This is the spirit of sugar which was in you. எனக்குள்ள இருந்த சுகர் ஆவியா? சுகர் ஆவி வந்து சுகர் வந்து நான் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது ஸ்பிரிட்டா? உடனே ஆவியில் நிறைஞ்சு குதிச்சுட்டாரு அபிஷேகத்துல. Immediately he leaped in anointing. And நம்புறீங்களா? Do you believe this? சாகர வரைக்கும் அவருக்கு சுகர் கிடையாது. அதோட போனதுதான் ஓடி அந்த அவர் சொல்றாரு அந்த ஸ்பிரிட் அப்படியே ஃபெய்த்த மட்டு வெளியே போய் எதிர சீக்கியருடைய குருத்து வார வழியா அப்படி கிராஸ் ஆகி மனுஷ மாதிரியே போயிடுச்சு. As a human being left him and entered into Sikh's Gurdwara. இன்னைக்கு இப்ப ஜெபிச்சீங்கன்னா இங்க இருக்கிற சுகர் ஆவியில இப்படி ஓடி போய் அப்படி ஓடி போய் அந்த சுடுகாட்டு வழியா அப்படி போயிடுச்சு. If you pray today, the spirit of sugar will go into the crematorium. உனக்குள்ள இருக்கிற இந்த வியாதி ஆவி எல்லாம் பிணியாளிகள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வந்துட்டா அந்த பிணிக்கு பின்னால இருக்கிற ஆவி எல்லாம் என்ன செய்யும்? வெளியே போயிடும். அந்த சிக் போயிடுமா? அதான் உண்மை. That is the truth. அதுக்கு முன்னாலேயே அவர் சாகர கண்டிஷனுக்கு இருக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அவர்கிட்ட அப்பமே பேசியிருந்தாராம். மும்பைல பிரதரா இருக்கும் போதே, நான் இந்த சபையினுடைய தலைவராக உன்னை நினைச்சுவேன், பூமியில சீஃப் பாஸ்டரா மாத்துவேன். அதுக்கு பிறகுதான் சுகர் வந்து சாக போற மாதிரி இருந்து செத்துருவார்னு சொல்ல பிறகு இந்த ஆவி போய் சுகமாயி அற்புதமான ஒரு விடுதலை. Even when you had been in Mumbai, the Lord had spoken that he would become the chief pastor. But after that only the spirit had possessed him, but now he was healed. அப்ப எல்லாரும் சொன்னாங்களா? Then all told, சுகர் போயிச்சுனா நீ டெஸ்ட் பண்ணி பாரு, இயேசு உன்னை குணமாக்கிட்டாரா இல்லையான்னு. You test whether the sugar had gone and Jesus said, சொன்னாராம், ஏப்பா கர்த்தர் சுகத்தை கொடுத்ததே பெரிய அதிசயம், இதுல வேற நான் அவரை பரீட்சை பார்க்க சொல்றேன், வேலையை பாருங்க. நம்ம ஆளுங்க அப்படி இல்ல, டெய்லி வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்களா சுகர் டெஸ்ட்? சொல்லுங்க. Every day they will test their sugar level. 400 தாண்டி விட்டதுன்னா முழுசும் இவன் பேயறிஞ்ச மாதிரியே இருக்கான். சோத்ரப் 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 சோத்ரப். உடனே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? சாப்பிடாம இருக்கலாமா? சாப்பிடாம இருக்க முடியாது, ஏறிடும். உடனே சப்பாத்திக்கு போ, எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடும். If it crosses 400, they won't even eat and they will be worried. அப்ப இவர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, நீ செக் பண்ணு. You check your sugar level. அப்ப அவர் சொன்னாரு, நான் செக் பண்ண மாட்டேன். He said, I won't. ஒரு within a month. Within a month. சென்னையில இருந்து ஒரு phone. A call, phone call from Chennai. Transfer to America, ஏதோ ஒரு நாடு, வெளிநாட்டுக்கு நீ உன்னை அனுப்புறோம், நீ எல்லாம் ரெடி பண்ணு, மெடிக்கல் செக்அப் பண்ணு. And you are transferred to America and you need medical check up panna da anga poga mudiyum. And he has undergo medical check up. Medical check up panna sugar e illa. In medical check up no sugar. Adha poiricha gurudwara valiya thirupi epdi varum? The spirit had gone through gurudwara. Kumaran vidalayakinal meyyana vidalai. If the son delivers the truth, innikku kathrudeya paadathila ukkandina asuthavi pogum. இன்னைக்கு நீ கர்த்தருடைய பாதத்துல விழுந்தினா உனக்கு வியாதி சுகமாகும். இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல விழுந்தினா உன் குறைகள் எல்லாம் வெளிப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல விழுந்தினா உனக்குரிய வார்த்தை வரும். If you sit at the feet of the Lord, all your sickness will be healed and you will have the word of God.
கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாதான் உனக்கு நன்றி உணர்வு வரும். Only if you fall at the feet of the Lord there will be a sense of gratitude in you. John 12:3, 3rd verse. தன்னுடைய சகோதரனை எழுப்பினதற்காக மரியாள் நன்றி உணர்வோடு இயேசுவின் பாதத்தில் வந்து அந்த நல்லதம் என்கிறதான அந்த தைலத்தை உடைத்து ஊற்றி விட்டாள். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். எப்படி இருக்கும்? அந்த வீடு முழுவதும் பரிமள தைலம் நிரம்பிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, செத்து போன தன்னுடைய சகோதரனை எழுப்புனதுக்கு அவ யார் பாதத்துல வந்து விழுந்தா? நம்ம ஆளுங்க காரியம் ஆகிற வரைக்கும் காலில் விழுவாங்க, கழுத காலில் கூட விழுவாங்க. Our people, even for the things to be granted, even they will fall at the feet of ass. Tamil oru palamoli solluvaanga, kaari aagunona yaar kaalla veluva, kaludaiyude kaalla kuda velundhu ayyo nee dhaan nithiya kalyani amma. To get the things done, even they will fall at the feet of the ass. Aana but kaari aayiruchina faithum pakkam kuda varamaata. When the matter is done, they won't come this side of the faithum at all. Innikku nandri unarvu janangalukku romba kuraivu. Sense of gratitude is very low. Ottar paralavathukku ponaaraa. A person went to the heaven. And the first section bayangara busy a irukku. The first section was very busy there. Enna busy? How busy? Inga irundhu jabam innappa velundikitte irukku. Enakku adha car vaangi thandrunga, veeda vaangi thandrunga, enakku road vaangi thandrunga. Adhu vaattu velundikitte irukku. Bayangara busy a irukku. Deva thoodargal vaangraanga, adhukku badhil poigitte irukku. Prayer petitions were going and the angels were receiving sending replies. Ipdi over section a ponaanga. They went visited many sections like one section ku pona. In one section anga oru thoodan mattum pesama ukkaranga. Quietly an angel was sitting. Appama vandu onnu vilu. Very rarely something comes. Avladha. That's all. இதை போன ஆளுக்கு ஒண்ணும் புரியல. ஐயா, அங்க கோடிக்கணக்கான பேர் பிஸியா பரபரப்பா எங்கிட்ட இருந்தாங்க, இங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, ஒண்ணுமே இல்ல, எப்பமோ ஒண்ணு வந்து பொத்து பொத்துன்னு உழுது. இதுதான் நன்றி செலுத்தும் பெட்டி. பூலோகத்துல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டவன், அதுல எவனோ ஒருத்தன், அந்த பத்து குஷ்டரோகியில ஒருத்தன் நன்றி செலுத்த வந்த மாதிரி ஒரு ஆளு எது செலுத்துறா? தேங்க் காட். அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. That was a thanks receiving section and very very rarely at least one person sends the thanks there. Avladha. That's all. Nandri seluthuradhu innikku Pentecost vaalkaiyila koranjirukke. And offering gratitude is adanalada nama marubadiyum edhayum pettukolla mudiyamal thavikkiram. That's why we are not able to receive more from the Lord. Neengal stotharikka kadanaligalaga irukkireergal. And we are detached to praise God. Nee andha stotharam engra kadana seluth ipo or bank la neenga vaangna kadana adachadha ungala nambi enisivaan. அடுத்த பேங்க அடுத்த கடனை கொடுப்பான். Only if you repay the debts they will give you more loans. நீ அத அடைக்காம இன்னொரு பேங்க்ல போனீனா கம்ப்யூட்டர்ஸ்ல வச்சிருக்கான், நீ அங்க வாங்குன கடனையும் அடைக்காதவன் இங்கேயே வந்த வெளியே போன்னு சொல்லுவான். And if you don't repay the loan from one bank and if you go to another bank they will see in the computer and send you back. அப்ப அதுபோல நீ கர்த்தருக்கு நீ பெற்றுக்கொண்டதுக்கு நீ நன்றி செலுத்திட்டியா? For what you have received, have you given thanks to God? மரியாள் தன்னுடைய சகோதரன் இழந்து போய் அனாதையா நின்ற பொழுது இயேசு வந்து எழுப்பினார்னு உடனே அப்படியே இயேசுவின் பாதத்துல வந்து அந்த ஒரு ராத்தல் தைலத்தை அப்படியே ஊத்தியட்டா, உடைச்சு ஊத்தியாச்சு. When Mary came to know that Jesus had quickened the back Lazarus to life, immediately she came and poured the ointment at his feet. அது ₹1 or ₹2 not for 1 or 2 rupees worth. ஒரு துட்டுக்கு சமானமான ரெண்டு காசு கிடையாது. Not of worth of 2. அவ செலவழிச்சது எவ்வளவு? யோசேப்பின் ரேட் என்ன? 20 வெள்ளிக்காசு. இயேசுவின் ரேட் என்ன? 30 வெள்ளிக்காசு. இவ உடைச்சு ஊத்துனது காசு என்ன? 300 வெள்ளிக்காசு. And 300 silver. அப்படியே தூக்கி அடிச்சு உடைச்சு ஊத்திட்டா, அதுக்குள்ள நம்மால் வந்துட்டான். யாரு? யூதாஸ் வந்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சிஸ்டர், இப்படி உடைச்சு ஊத்திட்டீங்க. இது வித்து இருந்தா ஒரு 300 ஆர்ஃபனேஜ் நடத்திருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இது ஏன் இங்க போய் கொடுத்தீங்க? எப்படி? Why did you waste it here and we could have helped the 300 people with that money, he would have told. Oru sagodharar Chennai la oru plot vechirundar. A brother in Chennai plot had a plot. அவருக்கு ஒரு ஆவியானவருடைய ஒரு தூண்டுதல் வந்த போது இதை வித்து ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். When the message came from the Lord, he decided to sell it out and give it to the ministry. இடையில அவருக்கு சில புதிய நவீன போதகங்கள் கொடுக்கப்பட்டது. And some modern advices were given to him. அது ஃபெய்தோமுக்கு தான் கொடுக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. And by it need not be given to the faithom alone. நீங்க அதை வித்து ஒரு ஆர்ஃபனேஜ் கூட கட்டினா கூட ஏழைக்கு இறங்குகிறவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், உனக்கு அப்படியே வட்டி மொத்தமா கொடுத்துருவாருன்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டாங்க. They diverted him saying that he can also build an orphanage so that he can help the poor. அவரும் டபால்னு 50 லட்சம் ரூபாய்க்கு வித்து ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். And he sold it out and also started an orphanage. கொஞ்ச நாள் கழிச்சு after a while
என்னுடைய பிரசங்கம் இன்னொரு பெந்தகோஸ்தே பேரலி ரெண்டும் அவரை சந்தித்தது. மை மெசேஜ் அண்ட் தி பெந்தகோஸ்தல் பேரலி மெட் ஹிம். நீ பொருத்தனை பண்ணினால் உன் வாயை திறந்து சொன்னதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இஃப் யூ ஆர் மேட் அ வவ் வித் யுவர் மவுத் யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் தி வவ். அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஹி டிட் நோ வாட் டு டு. மனுஷன் குழம்பி போயிட்டார். ஹி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐயோ ஏமாத்திட்டாங்களே, நம்மள டைவர்ட் பண்ணிட்டாங்களே, கர்த்தருடைய சமூகத்துல சொன்னதை செய்யலன்னு திருப்பி செஞ்சாரு, வேற வழி இல்லாம. அண்ட் பட் ஹி டிட் இட் அகைன். உனக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். You should have a sense of gratitude. எத்தனை பேருக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்கு? How many of us have a grateful heart? உனக்கு தேவசமூகத்துல அழ முடியுது, எலும்பு இங்க வந்து சாட்சி சொல்ல முடியாது. கேட்டா ஸ்டேஜ் ஃபியர். என்னென்னலாம் நீ பண்ற, இதுல இங்க வந்து சொல்றதுலாம் உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சா? And for testifying for the Lord, I will say that you have stage fear. தேவசமூகத்துல எலும்பி எனக்கு இந்த வாரம் வியாதியா இருந்துச்சு, நான் ஒரு மருந்தும் எடுக்கவில்லை, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்ல, பேப்பர்ல போட வேண்டியதில்ல. இந்த வாரம் நான் வியாதிப்பட்டேன், தெய்வம் தன்னுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினார். I was sick last week, the Lord healed me with his stripes. இந்த வாரத்துல எனக்கு ரொம்ப பண தேவை இருந்துச்சு, வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு சம்பாத்தியம் இவ்வளவுதான் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தார், அதான் சாட்சி. I was desperately in need of money, Lord gave me, that's the testimony. மரண வியாதியில இருந்தேன், வேதனை இருந்துச்சு, ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? ஒரு சிலர் அக்கா ஜெபித்தார்கள், சுகம் கிடைத்தது. ஒரு சிலர் அக்கா ஜெபித்தார்கள், சுகம் கிடைக்கவில்லை, நான் அடுத்த பாஸ்டரிடம் போனேன். இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. You should not tell all the stories of praying. அது அந்த அக்கா ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கந்த கந்த கதையே வேணாம். நீ வந்தியா, ஜெபம் பண்ண, சுகம் கிடைச்சது, இல்ல ஒரு ரெண்டு வாரமா எனக்கு சுகம் கிடைக்கல, நான் இன்னும் என்னைய சுத்திகரிச்சேன், கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இந்த வார்த்தைக்கு பிறகு எனக்கு சுகம் கிடைச்சது, சொல்லு, அதான் சாட்சி. I was sick, I prayed, sanctified myself, God spoke and I am healed, that's testimony. நன்றி உணர்வு உனக்கு வேணும். You need a sense of gratitude. நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன். I will live, not dying. I will like say, எலும்பி சொல்லு, கர்த்தர் என்னை சுகமாக்கினார்னு சொல்லு. You say, Lord healed you. அது வார்த்தை கேட்கும்போது அங்க வியாதியில உட்கார்ந்திருக்கவனுக்கு விசுவாசம் வரணும். And the sick person hearing your word should have faith with the Bible. ஒரு இடத்துல நான் சாட்சி சொல்ல விட்ட ஒரு அம்மா இருந்துச்சு, அவங்க பையனை பத்தியே சொல்லிட்டு இருந்துச்சு. And in a testimony, the mother was going on speaking about his boy, son. எனக்கு பொறுமையே இல்லாம போச்சு. I lost patience. நான் சொன்னேன், உங்க இயேசுவை பத்தி சொல்லுங்க. You say about Jesus. அவ்வளவு, அதோட அந்த அம்மாவுக்கு ஃபீஸ் போயிடுச்சு. And she lost her. அதுக்கு பிறகு என்னை பிடிக்கவே பிடிக்காது. And she started hating me. வேற வழி இல்ல, என் சபையில சபையில தானே இருக்கணும் அவங்க. She should be in my church. அதுக்கு பிறகு வந்து அந்த தூணுக்கு நேரா உட்காந்துப்பாங்க. And afterwards she would hide herself behind the pillar. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆற வரைக்கும் அவங்க அந்த தூணுக்கு பின்னால தான். And till I was transferred, she was seated behind the pillar. அவன் குடிகார பைய, அவன போய் தீசா தேவசமுத்திரல நீ சாட்சி சொல்ற நீ. And he was a drunkard and testifying about that fellow in the process. என்ன சாட்சி சொல்றீங்க? What testimony you say? சாட்சி ஆகமத்தை கட்டி நீ முத்திரையிட வேண்டும் என்று தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லி இருக்கு. And it is said that we have to bind the book. ரெண்டு வார்த்தை போதும். Just two words will do. அழகா சாட்சி சொன்ன போதும். உட்கார்ந்திருக்க விசுவாசம் எல்லாம் கட்டி எழுப்பி அல்லேலூயா போட்டுருவான். And all the believers, the faith will be built up and they will shout. அந்த வார்த்தை போதும். அந்த ஒரே வார்த்தை போதும். That just one word will do. அந்த வியாதியின் கொடூரத்துல இருந்த என்னை இயேசு அப்படி தொட்டு அப்படியே வந்து நேரா தொட்டார்னா போதும், இருக்கிறவனுக்கு எல்லாம் புல்லரிச்சு மெய் சிலிர்த்து போயிடும். And if I say that Jesus came and touched me, all the நன்றி உணர்வு உனக்கு தேவை. You need sense of gratitude. 300 வெள்ளி காசை அப்படியே இயேசுவின் பாதத்துல உடைச்சு ஊத்தி என் தெய்வம் என் சகோதரனை எழுப்பினார், மரித்து இருந்து எழுப்பினார், நாரி கடந்த என் பிள்ளையை எழுப்பினார்னு சொல்லணும். And you have to break 300 silver pieces and pour it at the feet of the Lord and say that the God பிரிஞ்சு போன என் குடும்பத்தை சேர்த்தாரு. And he united my separated family. கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. Lord did miracle. நீங்க இதெல்லாம் எழும்பி சொல்லணும். You have to say such testimonies. உனக்கு ஒரு நன்றி உணர்வு தேவை. You need a sense of gratitude. நன்றி இல்லாத ஜனங்களா நாம் இருந்து விட கூடாது. We shouldn't be ungrateful people. அதுதான் நாபாலுடைய ஆவி. That was the spirit of Nabal. நாபாலுடைய சொத்துக்களுக்கெல்லாம் தாவீது மதில் போல இருந்தான்னு பைபிள் சொல்கிறது. Bible says David was a wall to the possessions of Nabal. உங்க கையினால எது கிடைக்குமோ அத கொடுங்க அப்படினு தாவீது ஆள் அனுப்புனா வெளியே போறான்னு சொல்லி துரத்தி விட்டான். When David sent people for asking something, he drove them away. அன்னைக்கு தான் அவனுக்கு இருதயம் கல்லாய் போய் செத்து போனான். His heart became stony and he died. இருதயம் நன்றியினால் நிரம்பணும். Your heart should be filled with gratitude. God saved me. Delivered me. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்னை கொண்டு வந்து வச்சாரு. Brought me into the fellowship of the saints in light. என்னை இம்மட்டுமாய் கொண்டு வந்தாரு. He preserved me so far. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. It's the grace of God I stand. நீ தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். You should fall at the feet of the Lord and give thanks to him. All my lifetime I will give thanks to you. நாளெல்லாம் நினைப்பேன். All my lifetime I will remember. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் சில நிமிடங்கள் நாம் விழலாமே. Let us fall at the feet of the Lord for a while. கர்த்தர் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். Oh, what, how many good things the Lord has done. இன்றைய மெசேஜ் கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள். Today's message is fall at the feet of the Lord. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளு. Listen to the word of the Lord.
இரண்டாவது நீ பாவி என்பதை உணரு. And realize that you are a sinner. உன் பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பாதத்திலே விழு. Fall at the feet of the Lord for the sake of the children. தோல்விகள் இருக்கிற உன் குடும்பத்துக்காக கர்த்தருடைய பாதத்திலே விழு. Fall at the feet of the Lord for the failure in the family. வியாதி நேரத்திலே கர்த்தருடைய பாதத்திலே விழு. Fall at the feet of the Lord at the time of sickness. நன்றி உள்ளவனாய் கர்த்தருடைய பாதத்திலே விழு. With gratitude fall at the feet of the Lord. அப்படியானால் If so கர்த்தர் உன்னுக்கு முன்பாக அந்த வல்லமைகளை உன் பாதத்திலே விழ வைப்பார். The Lord will make the powers against you to fall at your feet. எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியுங்க. For 2 minutes let us stand on the knees closing the eyes. ஆமென். உங்களில் எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? And to how many of you the Lord has done goodness? எனக்கு தேவை. What I need is இன்னைக்கு ஒரு வசனம் உனக்கு தேவை. You need one word. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வேணும். The word of the Lord you need. கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆசையாய் உட்காருங்க. You should be desirous to listen to the word of the Lord. இன்ட்ரஸ்டா தேவசமூகத்துல வாங்க. With interest come to the presence of God. ஒரு 3 hours கர்த்தருக்காக ஸ்பென்ட் பண்ணினா கர்த்தர் 24 hours உனக்காக ஸ்பென்ட் பண்ணுவார். If you spend 3 hours for the Lord he will spend 24 hours for you. இரவும் பகலும் உன்னை உறங்காமலும் தூங்காமலும் காக்கிற தேவனுக்கு முன்பாக 3 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க முடியாதா? Before God without sleeping and slumbering protecting you can't you fall at his feet for just 3 hours? ஆண்டவர் சொல்றாரு என் ஜனத்தை என் பாதத்தில் வர சொல்ல. I call my people to come to my feet. நீ ஒரு விசுவாச வீரனா இருக்கலாம். You may be a நீ ஒரு பரிசுத்தவனா இருக்கலாம். You may be a saint. நீ கர்த்தருடைய பாதத்தில் விழ வேண்டிய ஒரு ஆள். You are a person to be fallen. அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து போதனை அடைவார்கள். His saints will fall at his feet and they will learn. நீ கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தா வேற எவனையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. If you fall at the feet of the Lord you need not seek others. எல்லார கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes and stand on the knees. உன் குடும்பத்திலே பிசாசு போராட்டம் இருக்கா? Is there a struggle of the devil? உன் குடும்பத்திலே வியாதி போராட்டம் இருக்கா? Is there a struggle of sickness in your family? உன் சரீரத்திலே மரண வேதனைகள் இருக்கா? Do you have the pain of death? உனக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா? You have problems? உனக்குள்ள கவலைகள் இருக்கா? You have sorrows? உனக்குள்ள பாவம் உண்டு என்கிற உணர்வு இருக்கா? Do you feel that you have sin in you? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்கிற நன்றி உணர்வு இருக்கா? Do you have a sense of gratitude in you? ஆம், தேவன் எனக்கு நன்மை செய்தார். Indeed the Lord did me good. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கர்த்தருடைய பாதத்திலே விழுவோம். Those who say you fall at the feet of the Lord. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. You decide today. நான் இனிமேல் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பேன். I will fall at my feet of the Lord. அறை வீட்டை பூட்டி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே கிடப்பேன். Closing the room I will fall at his presence. பாஸ்டர் டியூவ கவனிச்ச பையன் சொல்றான். Brother who was in charge of taking care of Pastor Tiyu. காலையில 4 மணிக்கு அவர் பிரைசிங் போலனா ரூம்ல முகங்குப்புற விழுந்துருவாரு. If he won't go for praising early in the morning at 4 o'clock in the room he will fall on his face. ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்து எனக்கு பரிசுத்தம் தாரும் எனக்கு பரிசுத்தம் தாரும் என்னை பரிசுத்தப்படுத்தும் மணிக்கணக்கா அப்படியே கிடக்குறாரு. At the feet of the Lord he will be lying like that and asking for sanctification and holiness. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்ம பரிசுத்தத்துக்காக விசுவாசத்துக்காக தெய்வீகத்துக்காக விழுந்து கிடக்குற ஜனங்களா இருக்கிறோம்? How many of us fall at the feet of the Lord for divinity and holiness? அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து போதனை அடைந்தார்கள். His saints fall at his feet and they learn from him. அதனால தான் கர்த்தர் அவர்களை எல்லாம் உயர்த்தினார் கனப்படுத்தினார். That's why the Lord exalted them and honored them. ஆமா, இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்திலே நீ விழுற. இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்க. நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் உன்னை அசட்டை பண்ணின உன்னை அற்பமா எண்ணினவர்கள் உன்னை ஒடுக்கின வல்லமைகள் எல்லாம் உன் காலில் விழுந்து உன்னை வணங்கி நீ பரிசுத்தரின் சியோன் என்று சொல்லும். If you fall at the feet of the Lord all those who despised you and insulted you they will fall at your feet and say that you are holy and the Zion. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் விழப் போகிறீர்கள்? How many parents are going to fall at the feet of the Lord for the sake of your children? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. And all such people put up your hands. என் பிள்ளைகளுக்காக நான் இனிமேல் உம்முடைய பாதத்தில் விழுவேன் ஆண்டவரே. For the sake of my children I will fall at your feet Lord. ஒரு 2 நிமிஷம் டைம். I give you 2 minutes. அப்படியே நீங்க சரண்டர் ஆயிடுங்க. You surrender as you are. இந்த கூட்டத்துக்குள்ள உன் வியாதி வெளிய போயிடும். In this meet from this meeting your sickness is going out. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? இந்த பிசாசு உன்னை விட்டு வெளிய போய்டணும். The devil will go away from you. உன் சாபம் உன்னை விட்டு வெளிய போகணும். The curse should go away from you. கர்த்தரின் பாதத்தில் நீ விழுந்து விட்டாய். If you fall எந்த வல்லமைக்கும் உன் மேல் அதிகாரம் கிடையாது. If you fall at the feet of the Lord no power will have authority over you. உங்களில் அநேகருக்கு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு பிராக்டிஸ் இருந்ததாக நான் ஆவியில் உணர்கிறேன். ஆனால் கொஞ்ச நாட்களாக சமீப நாட்களாக
நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அநேகர் விட்டு விட்டிருக்கிறீர்கள், குறைத்து இருக்கிறீர்கள், இழந்து போயிருக்கிறீர்கள். அதை ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேரு? அஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சா நீ ஜெபிச்ச நாட்களை சிந்திச்சு பாரு. அந்த அஞ்சு நிமிஷத்துல கர்த்தர் உண்ட பேசின வார்த்தைகளை பாரு. உடனே ஒரு தூண்டுதல், ஒரு ஏவுதல், ஒரு அரிச்சு உனக்குள்ள தேவ ஆவியானவர் உடனே உனக்கு பதில் கொடுத்தாரே. மறுபடியும் அந்த நாட்கள் வரட்டும், அந்த செல்வ நாட்கள் திரும்பி வரட்டும், அந்த ஆவிக்குரிய காலங்கள் திரும்பி வரட்டும். மறுபடியும் நீ உன் பிள்ளைகளுக்காக, ஓ நீ கர்த்தருடைய பாதத்திலே விழுகிற காலங்கள் வரட்டும். செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் என் உள்ளத்தின் பாரம், செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் என் உள்ளத்தின் பாரம், மகிழவே மகிழவே அவர் வார்த்தையில் தெரிஞ்ச பாட்டு. செல்வேன் இயேசுவின் பாதம், இயேசுவின் பாதம் செல்வேன் என் உள்ளத்தின் பாதம் செல்வேன் இயேசுவின் பாதம். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நான் இனிமே விழுவேன் நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கு முன்பாக சாத்தான் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அத்தனை பேருக்கு முன்பாக நானும் அவருடைய பாதத்தில் விழுந்துதான் ஆக வேண்டும். உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாரும் உன் காலடியில் வந்து விழுவார்கள். சகலமும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் இந்த வல்லமைகள் எல்லாம் உன் காலடியில் வந்து விழும். எனக்கு இந்த கூட்டத்தில் மரியாள்களை பார்க்க வாஞ்சிக்கிறேன். நீ ஆனா பெண்ணோ அல்ல, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கூட்டத்தை பார்க்க விரும்புகிறேன். அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிருபை தரப்போறார். அவங்க மட்டும் கர்த்தருடைய கரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுவார்கள். அவங்களால மௌனமா இருக்க முடியாது. அவன் வெளியே எங்கேயும் போக மாட்டான், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் நோக்கம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது. என் புருஷன் கர்த்தருடைய பாதத்தில் விடுறாளோ இல்லையோ, என் மனைவி கர்த்தருடைய பாதத்தில் கிடக்கிறாளோ இல்லையோ, எங்க அண்ணன் தம்பி யாரு கிடக்கிறானோ இல்லையோ, என் பிள்ளைங்க கிடக்குதோ இல்லையோ, நான் கிடப்பேன், நான் விழுவேன். அந்தந்த நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன் சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு கர்த்தர் ஒரு கிருபை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
சென்ட்